முன்ன போனா முட்டது பின்ன வந்தா இடிக்குது என்னது Nice article. What article? That's the water tracer. I'm going to go to the water tracer. Thank you.
கார்டு இருக்காரா? கார்டு தானே இருக்காரு, போய் பாரு. எஸ், யாரு? வணக்கம் சார். ஆ, சோமோ பாப்பா. தேங்க்யூ சார், தேங்க்யூ. எதுக்கு டேங்க் லாரி மேட்ரு திடீர்னு சொல்லாம கொள்ளாம பப்ளிஷ் பண்ணதுக்கு? அதுல பாதிக்கு மேல நான் எழுதினேன், எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? ஹேய் ஹேய், தமாஷ்க்கு சொன்னையா? உட்காரு உட்காரு. ஆமா, டெலிபோன்ல ஏதோ கன்ஃபியூஸ்டா இருக்கேன்னு சொன்னியே, என்ன குழப்பம்? ஒண்ணும் இல்ல சார், இந்த நாடி ஜோசியத்த நம்பர் தான் இல்லையான்னு தெரியல. ஏன், என்ன விஷயம்? அந்த பிச்சைக்காரனோட ரேகை எடுத்துக்கிட்டு அன்பரை சுங்குற நாடி ஜோசியர்கிட்ட காட்டினேன். பிச்சைக்காரனுக்கு ஒரே ஒரு ஒளிதான் இருக்கு, அந்த ஊழலையும் அந்த செத்து போனதா இருக்குன்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரி அவர் வீட்டுல இருந்து வரும்போது மெயின் ரோட்ல அதே பிச்சைக்கார செத்து கிடக்குறா சார். எப்படி? என்ன சார்? அந்த பிச்சைக்காரன் பேர் தெரியாது உனக்கு, ஊர் தெரியாது, அம்மா அப்பா பேர் தெரியாது. அந்த நாடி ஜோசியர் எடுத்த ஓலை அந்த பிச்சைக்காரன் எப்படி கன்ஃபார்ம் பண்ண? அவர் சொன்ன மாதிரி நான் பார்த்தப்போ அவன் செத்து கிடந்தானு சார். கோயின்சிடன்ஸ், ஜஸ்ட் மியர் கோயின்சிடன்ஸ். என்ன சார், நாடி ஜோசியத்து மேல ரொம்ப நம்பிக்கையோட பேசுறீங்க, இன்னைக்கு மாத்தி பேசுறீங்க. அதுதான் ஒரு பத்திரிகைக்காரனுக்கு அழகு. ஒரு விஷயத்துல உண்மை இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதையும் பொய்யா இருக்க கூடாதுன்னு நம்ம யோசிக்கணும். உன்ன பொய்ன்னு சொன்னாங்கன்னா அதுலயே உண்மை இருக்க கூடாதுன்னு நம்ம ஆராயணும். இதுக்கு இன்னொரு பேர் நடுநிலைமை. இதுதான்பா பத்திரிகை தர்மம். இதுவரை இந்த நாடி ஜோசியம் அது இது எல்லாத்தையும் மறந்துரு. என்ன சார்? உன் பேவரட் மியூசிக் டைரக்டர் ஏ ஆர் ரஹ்மான் ஒரு ஆடியோ சிடி ரிலீஸ் பண்றாரு, ஃபங்க்ஷனுக்கு போ, ஹாயா பாட்டு கேளு, முடிஞ்சா கவர் பண்ணு. ஓகே சார். சார், ரஹ்மானோட பேட்டி ஏதாவது எடுத்துட்டு வரணுமா? ஏற்கனவே நீ குழம்பி இருக்க, ஏழா குணமா ஏதாவது கேள்வி கேட்ப. அவர் ஒரு பரம சாது, ஏன் அவரை டென்ஷன் பண்ற? கோ என்ஜாய் யுவர் செல்ஃப். ஓகே சார், தேங்க்யூ சார். என்னப்பா நடந்துகிட்டே வர்ற? எதுவா இருந்தாலும் என்கிட்டயே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுப்பா, நேர காடு கிட்டே போயிருந்தே. சொல்றேன் சார், சொல்றேன். சொல்லு, இங்க வாயே. அந்த நாடி ஜோசிய மேட்டர் எப்ப தர போற? உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? காடு என்ன வரம் கொடுத்தாலும் இந்த பூசாரிக்கு தெரியாம கொடுக்காது சார். இந்த வரம் கொடுக்க முடியாது, வேற ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்னது என்னது? ஏஆர் ரஹ்மான் சிடி வெளியேற்ற விழாவா? பரவாயில்ல பரவாயில்ல, எல்லாமே கோடுதான், எல்லாமே வேகதான், கொண்டு வா. இத பாரு, உன்னுடைய ஆட்டுகளுக்காக அழைப்பெல்லாம் எழுதி ரெடி பண்ணி வச்சிருந்தேன். சரி, இப்ப நான் ஏஆர் ரஹ்மானுக்கே உபயோகிச்சுக்கிறேன். என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்ல. என்ன? உன்னோட டேங்கர் லாரி ஆட்டுகளுக்கு பயங்கர ரெஸ்பான்ஸா? ஆபீஸ்க்கு நிறைய போன் கால்ஸ் வந்திருக்கு. இதுவா லாரிக்காரங்க எல்லாம் உங்க மேல பயங்கர கோபமா இருக்காங்க, ரோட்ல வண்டி ஓட்டுமா பாத்து ஓட்டு, போட்டு தள்ள போறாங்க. காபி சாப்பிடலாமா? காபி டாக்டர் காபி இந்தா. வேணாம் பாட்டி, நான் காஃபி எல்லாம் சாப்பிடறதே இல்ல, அதுவும் பால் போட்டு சாப்பிடறதே இல்ல. என்னடா அது புதுசா சொல்ற? தஞ்சாவூர் டிகிரி காபி அமெரிக்காவில எல்லாம் கிடைக்காது, குடி. நுரைக்க நுரைக்க இந்த மனத்தை பாரு. இந்த காபி குடிக்கிறதுக்கு உங்க அப்பா ஆளா பறப்பான், உங்க தாத்தா என்னையே சுத்தி சுத்தி வருவ, குடி. கொஞ்சம் குடி. நடராஜர் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கோவில ரகசியத்தை திறந்து கட்ட சொல்லி பாத்துட்டு வா. ரகசியமா? ரகசியம் கோயில் என்ன ரகசியம் பாட்டி? கேள்விப்பட்டது இல்ல. சிதம்பரம் ரகசியம்னு பகவானோட ரகசியம் இங்க வெளிப்படையாவே இருக்கு, போய் பாத்துட்டு வா. கோவில்ல ஏகப்பட்ட விசேஷம் இருக்கு, அதெல்லாம் சொல்லி மாளாது. நீ ஒரு நட போய் பாத்துட்டு வாயேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமோ, கோவில்ல சுவாமிய கிட்டக்கு போய் தரிசனம் பண்ணோம்னா நேர் வழியா போக முடியாது, சைடு வழியா தான் போகணும். கேட்டா இதயத்துல இருக்கிற ரத்தம்
சைடு வழியா போய் அந்த சைடு வழியா வருதுன்னு கதையெல்லாம் சொல்லுவா. நீ அதெல்லாம் நம்பாத. என்ன பொறுத்த வரைக்கும் சுவாமிக்கு இன்னார் வந்தார்னு டீடைல்டா கணக்கு வச்சுக்கிறதுக்கு இதுதான் சௌகரியம். என்ன சொல்ற பாட்டி? எல்லாரும் நேர போய் கும்பலா நின்னா அவர் எப்படி எண்ணுவார்? சைடு வழியா ஒத்த ஒத்தரா வந்தா என்றதுக்கு ஈஸியா இருக்குமோ? அதத்தான் சொன்னேன். Smile here. Hi, hi. Smile. Hey, who are you? Yeah, I'm fine, fine. I'm a problem to the solution. Okay. You know? I'm a sister to the scanner. Overall picture than Edgar. Photograph for? Are you a line scan for nine? Details for the line? Excuse me. I'm going to R&D work. I'm going to remember that glass company? Kannadi la chinna chinna crisis detect pannadukaga or laser scanner develop pannala adu vaangi nam ye adapt pannikodadu name and the company contact panni or quotation undu immediate seri kekkra nee epa chennai ku vara I think my work is over venu munala vara seri aunty epdi irukka yeah she's doing fine nanna irukanga bye quotation mandrada good day enna da oru vaaram irukka pora ena rendu naalla kelambrengra illa paathi nariya vela irukku nariya per kaathu irukka enna da periya podalanga vela ரேக எடுக்கிறதுனே அது எங்க ஊர்லயே எடுக்கிற அல்லப்ப யாராவது காத்துட்டு இருக்கல என்ன பாத்தியது என்ன பண்ணிட்டு இருக்கா நாடி ஜோசியண்டா உன் கை விரல் ரேகையை கொடுத்தா உன் ஜாதகத்தைய சொல்லிடுவான் ராத்திரிக்கு என்ன சமைக்க பத்த குழம்பு வச்சு படா வருத்துறேன் அம்மா சமைக்க கத்துக்கல இல்லையா பழைய பனை ஓலைச்சுவடிகள் அதாவது பாம்லிட் மேனுஸ்கிரிப்ட்ஸ்ல ஒரு மனுஷனோட கம்ப்ளீட் லைஃப் ஹிஸ்டரியை பத்தி ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனித்தனியா எழுதியிருப்பாங்க அது எந்த ஓலன்னு கரெக்டா ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த விரங்கரகையை யூஸ் பண்றாங்க மோர் ஆர் லெஸ் நம்ம பண்ற ஜாப் மாதிரி வச்சுக்கோ அப்படியா நம்ம என்ன பண்ணுவோம் விரல்ரேகையை வச்சு ஒரு எம்ப்ளாயியோட பேரு ஊரு இதெல்லாம் சொல்லுவோம் அவங்க விரல்ரேகையை வச்சு ஒரு மனுஷனோட கம்ப்ளீட் லைஃப் ஹிஸ்டரியை சொல்லுவாங்க ஒன் செக் ஹே ஆகா என்னாச்சு உன்னை பத்தி விசாரிச்சு 20 போன் காலுக்கு மேல எனக்கே வந்துருச்சு நம்ம ஆபீஸ்க்கு அதுக்கும் மேல உன் ஆர்டிக்கலுக்கு அவ்வளவு ரெஸ்பான்ஸ் தேங்க்யூ சார் நான் ஒரு விஷயம் சொன்னா கேப்பியா என்ன சார் கொஞ்ச நாளைக்கு நீ தலைமுறைவா இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது ஏன்னா வந்ததுல 75% மிரட்டல் கால்ஸ் சார் என்ன விட நீங்க தான் தலைமுறைவா இருக்கணும் ஏன்னா அந்த ஹியூமன் சைட் இமோஷன்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணது நீங்க தானே சார் இப்ப புரிஞ்சுக்கிட்டியா இப்படி எழுதுறதுனால கிடைக்கிற தாக்கத்தை நல்லா புரிஞ்சிச்சு குட் இதே ஞானத்தோட போய் அந்த நாடி ஜோசியத்தோட ஆரம்பி தேங்க்யூ சார் கண்டிப்பா உடனே ஆரம்பிச்சிடுறேன் நான் எழுதி எடுத்துட்டு வரதுல ஏதாவது குறை இருந்துச்சுன்னா உங்களோட எடிட்டிங் சரி பண்ணுங்க பிளீஸ் அப்படி நான் சரி பண்ற மாதிரி நீ எழுதி எடுத்துன்னு வந்தீங்கன்னாக்க இதான் நீ எழுதுற கடைசி தொடரா இருக்கும் நான் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற கரெக்ட் பேசு இருக்கட்டும் சார் நீ கட் பண்ணாம வச்சிருக்கிறதுலயே தெரியுது ஏதோ முக்கியமான கால்னு பேசு இல்ல சார்
You may go. Okay, sir. Thank you. Hi, Abdi. Hey, congrats. Thank you, Lori. Patin, you have an article published here. Padichu paatha. Enakke vandi vittu bayam irukku. Thanks, thanks. மீதி எல்லாம் நாளைக்கு கொஞ்சம் இன்டர்வியூஸ் எடுக்க போறேன். வெரி குட். அப்ப நானும் கூட வரேன். நீ வரியா? எதுக்கு? எதுக்கா? நிஜமாவே நீ தான் எல்லாத்தையும் சேகரிச்சு நிஜமாவே நீ தான் எல்லாத்தையும் எழுதுறியான்னு நான் பாக்க வேணாமா? சரி சரி வந்து போல. எப்படி போறோம்? ஒரு நிமிஷம் என்ன பத்த இன்டர்வியூன்னு சொன்னியப்பா எப்படி போறோம்னு கேட்டேன். பைக்லவா? மூணு பேரா? அர்ஜி உனக்கு போட்டோஸ் எடுக்க தெரியுமா? ஆட்டோமேட்டிக் கேமரா நான் எடுக்கிறேன். அது போதும். நாளைக்கு காலையில 6 மணிக்கே கிளம்பணும். வீட்டுக்கு வந்துடு. ஓகே பை. ஹலோ, ஏதோ காது குத்தல் கவர் பண்ணனும் சொன்னீங்க, நானே வரேன்பா. இந்தா சாப்பிடு. மூணாவது வீட்டுல ஒரு முதலியார் ஃபேமிலி இருக்கு. குழந்தைக்கு மொட்டை அடிச்சு காது குத்தினா குடுத்து அனுப்பிச்சா. இந்தா எனக்கு எடுத்துக்கோ. தேங்க்ஸ் பாடி. என்னடா போர் அடிச்சு உட்காந்துருக்கியா? அதுதான் கோயிலுக்கு போயிட்டு வரான்னு சொன்னேன். நேற்றுக்கு நீங்க போய் பார்த்தனே நடராஜ ரகசியம் அதையாவது பாத்தியா? பார்த்தேன், ஆனா அந்த ரகசியம் தான் இன்னும் புரியல. கோ லைஃப் அது பின்னாடி கருப்பா இருந்தது, அதுதான் ரகசியம். எனக்கு தமிழ் பேசுவீங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி இதுல சங்கு சக்கரம் இந்த புரியலாம் இருக்கும். இதை வச்சுட்டு கட்டை எடுத்து அதுல இருந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஓலை எடுத்து படிச்சு காட்டுவோம். எப்படி உங்களுக்கு படிச்சிடலாமா? பாருங்க சார்.
டெப்ரா. நீங்க போங்க சார், நான் கூப்பிடுறேன். ஏன் இப்பவே படிக்க மாட்டீங்களா? இதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகுங்கள. நான் எவ்வளவு பே பண்ணும்? என்ன சார், எயித்த வீட்டுல தானே இருக்கீங்க, ஓடி எப்ப போறீங்க? பாட்டியம்மா பேரன் தானே, நமக்குள்ள என்ன வாங்கிக்கிறேன் வாங்க. All right. Thanks. Thank you. Thank you. என்ன உங்க தாத்தாவோட அப்பா அவர் சொல்லுவ எல்லாமே சிதம்பரத்துல இருந்து போனதும் சிதம்பரத்துல இருந்து போச்சு அப்படின்னா ராஜராஜ சோழன் நம்ம கோவில தேவாரத்துல எல்லாத்தையும் எடுத்தானோ அதோட அந்த நாடு ஜோசிய ஓலையும் கிடைச்சதும் சரிதான் போ. என்ன உனக்கு இதெல்லாம் தெரியாதா? அமெரிக்கால உட்காந்து இந்த வைத்தியம் என்ன பண்ணிட்டு இருக்கா? இதெல்லாம் உங்க சொல்லி கொடுக்கலையா? போன் பண்ணட்டும் நான் கேக்குறேன். ராஜராஜ சோழன் அந்த காலத்து ராஜா, பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில ஆண்டவன். சிதம்பரம் கோவில் இருந்து சில பழைய ஓலைகளை கண்டுபிடிச்சான், அதோடுதான் இந்த ஓலைகள் இருந்துதான் உங்க கொள்ளுத்தாத்தா சொல்லுவேன். இந்த ஓலைச்சோடி இப்போ இந்த ஓலைச்சோடிகள்லாம் நாடு ஜோஷியங்க கிட்டதான் இருக்கா? வேற யாரும் வச்சிருக்க மாட்டாளா? பெரும்பாலும் இந்த ஜாதகத்தெல்லாம் யார்கிட்டயும் இருக்காது. இலக்கியம் மருத்துவம் இதெல்லாம் இருக்கும். ஆனா நம்ம பாத்துல ஒரு ஜாதகத்திட்ட இருக்கு. இது பாக்குறியா? இங்க வா. அந்த ஏணி எடு, இங்க போடு. ஏறு. உங்க கொள்ளிக்காத்தா இருந்தாரே, இத அடிக்கடி எடுத்து பிரிச்சு பார்த்துட்டே இருப்பேன். நானே பார்த்திருக்கேன். அவர் காலமானதுக்கு அப்புறம் இத அந்த பெட்டிக்குள்ள வச்சு பரண்மலை ஏத்தி போட்டு வச்சாச்சு. இது வட்டாவிப்பு, நன்றாக படிக்க முடியாது. காடி குசியக்காரன் படிச்சு சொல்லுவான். தமிழா அந்த காலத்து எழுத்து நமக்கு எல்லாம் புரியாது. வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். திடீர் என்று மழை பெய்யக்கூடும். குறிப்பாக தூங்கிக் கொண்டிருப்பவர்களின் மீது மட்டும் தூரலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும்.
விசுவாசு டைம் என்ன? ஆறு தானே ஆகுது. நீ இப்ப அம்மா கிட்ட பேசு. இப்படி தலையில ஊத்திடுவேன். பெரிய துப்பறியம் ரிப்போர்ட்டர். ஆறு மணிக்கு வா, நாரி ஜோசரை பாக்கலாம் சொல்லிட்டு இப்ப இப்படி தூங்கிட்டு இருக்க. ஏன் சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வா. உனக்காக நாலு மணிக்கு எழுந்திருச்சிருக்கேன். கவ கவனு பசிக்குது. சீக்கிரம் ரெடி ஆயிட்டு கீழே வா. என்னடா ரொம்ப பசிக்குது, சாப்பிட என்ன இருக்கு? இட்லியா, வடையா, பொங்கலா, தோசையா? ஒரு நிமிஷம், பிரெட்டும் ஜாமும் இருக்கு. பிரெட்டும் ஜாமுமா? அங்கிள், என்னமா? நீங்க சிவில் லாயர் தானே? ஆமா. டைவர்ஸ் கேஸ் எல்லாம் எடுத்து நடத்துவீங்கல்ல? நடத்தலாம். அப்புறம் ஏன் அங்கிள் இன்னும் டைவர்ஸ் பண்ணிக்காம இருக்கீங்க? என்னங்க உங்களை யாரும் பார்க்க வந்திருக்கான் பாருங்க. என்னங்க என்னங்க Thank you.
ஐயோ செத்து கொஞ்ச நேரம் அடிச்சு போனேன் பார்த்தா விஷம் பிடிச்ச மாதிரி இருக்கு எதுக்கும் போலீஸ்க்கு போன் பண்ணி ஐயோ அக்கா இங்கிருந்து நம்ம ஓடிச்சு விடலாம் காணக்கா பிரசாதம் மண்ண வச்சு தனி உலகத்தையே கட்டுவியாமே நீ அமெரிக்காவில் என்ன பில்டிங்க கட்டிட்டு இருக்க ஏதோ கம்ப்யூட்டர்ல என்ன ஒர்க் பண்றத சொன்ன கம்ப்யூட்டர் சிப் எல்லாம் சிலிக்கான் தானே மண்ணு தானே வேற என்ன எதிர்க்காரு படி வேற என்னமோ நிறைய எழுதி வச்சிருக்க பாதி கரையா சாப்பிட்டுருக்கு மீதி மழையில நினைஞ்சிருக்கு ஒண்ணுமே புரியல போட பாட்டி பாட்டி நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே கொள்ளு தாத்தா நான் கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ண எழுதியிருக்காரு அது ஒரு ஆச்சரியமா இதுல ஆச்சரியத்துக்கு என்னடா இருக்கு இதெல்லாம் இங்க சர்வ சாதாரணம் இந்த ஏரியா இருக்கே கடலூர்ல இருந்து திருவாரூர் வரைக்கும் இந்த ஜாதகம் ஏசியம் இதுக்கெல்லாம் பேர் போன இடம் சிதம்பரமும் இங்கதான் இருக்கு வைத்தியஸ்வர கோவிலும் இங்கதான் இருக்கு நவகிரக கஷேத்திரமும் இங்கதான் இருக்கு இதெல்லாம் ஆத்துக்கு ஒரு ஜோசியக்காரா இருப்பா வெண்டைக்காய் கறி உனக்கு பிடிக்கும் போனோம் கொள்ளு தத்தா என்ன பத்தி எப்படி எழுதினாரு உன்னை பத்தி மட்டும் இல்ல என்ன பத்தியும் ஜோசியம் எழுதி வச்சிருக்க என்ன நம்ம நடராஜர 22,622 முறை சுத்தினாதான் அந்த ஜீவன் போகும் இதுவரைக்கும் 20,000 மேற்பட்ட சுத்தி சுத்திட்டேன் தனியா இருக்க என்னோனோ என்னைக்காவது வாழ்க்கையில போர் அடிச்சதுன்னா கோவிலுக்கு போய் கிடு 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 நாலஞ்சு முறை சுத்தி என்னைக்கு ஏர் கூட்டிடுவேன் நீங்க யாராவது அமெரிக்கால இருந்து போன் பண்ணிருந்தா அந்த சந்தோஷத்துல நேரம் நடராஜர் கிட்ட போவேன் உனக்கு இன்னைக்கு சுத்தல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ஆத்துக்கு வந்துருவேன்
அமேசிங். இதுதான்டா என்னோட 22,622 சிக்கன். சிக்கன் தான் என்னோட பாத்துக்கிறேன். இது கொலைதான். அது தெரியுது ஆர்த்தி. ஆனா எதுக்காக கொலை பண்ணணும்? டிரைவர்ஸ் கிழம்பூர் பொன்னம்பலத்துக்கு பிசினஸ்ல விரோதம் இருந்திருக்கலாம். ஏன்னா ஓடிச்சு விடுங்கலாம் காணாம போயிருக்கு. இது கன்ஃபார்மா கொலைதான். தேடுறாங்க. எதையோ தேடுறாங்க. இல்ல இல்ல ஓடிச்சு விடுங்கல்ல எதையோ தேடுறாங்கன்னு சொல்லு. கரெக்ட். தமிழ்நாடு போலீஸ் சுத்தி ஓடிச்சு விடுங்கலாம் இறஞ்சு கிடந்தது. இப்போ ஓடிச்சு விடுங்கலாம் காணாம போயிருக்கு. ஆர்த்தி தமிழ்நாடு கொலை செஞ்சவங்க ஓலைச்சூடிகளை எல்லாம் ஏத்து போல. அப்படின்னா நாடு ஜோதிட ஓலைகளை எதையோ தேடுறாங்கன்னு சொல்லு. எப்படி சொல்ற? வாத்தியார் கிட்ட இருந்தது இலக்கியம், விட்டுட்டு போயிட்டாங்க. கிழம்பூர் பொன்னம்பலத்து கிட்ட இருந்தது நாடு ஜோசியம், எடுத்துட்டு போயிட்டாங்க. அத வச்சுதான் சொல்றேன். ஆனா கிழம்பூர் பொன்னம்பல வீட்டுல இருந்து வெறும் ஓலைங்களை மட்டும் எடுத்து போல, அவருடைய கைரேகையும் எடுத்து போயிருக்காங்க. எதுக்கு? அதான் புரியல. இப்போ இத வச்சு என்ன பண்றது? ஏதாவது ஒரு நாடு ஜோசியர் போய் பாப்போம். ஓலைய வச்சுட்டு உயிரோட இருக்கிற யாரையாவது உனக்கு தெரியுமா? ஒருத்தர் தெரியும், ஆனா கொஞ்சம் பணத்துக்கும் பப்ளிசிட்டிக்கும் வளையிடுவாரு. பணம் குடுக்கறமோ இல்லையோ பப்ளிசிட்டி குடுத்துடலாம். பேட்டி எடுத்து பப்ளிசிட்டி குடுக்கலாம். ஆனா நமக்கு என்ன யூஸ்? பேட்டி எடுக்கிற மாதிரி போய் கீழம்பூர் பொன்னம்பலத்தோட ரேகைக்கு நாடு ஜோசி பாப்போம். குட் ஐடியா. அப்பவா உடனே போவோம். சொல்லுங்க. வந்துட்டு பாத்தீங்களா இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு? பேரு அன்பரசு, அது தெரியும். மாடி ஜோசியர் உங்களோட முழு நேர தொழிலே இதானா சார்? ஆமா. இதுல உங்களுக்கு போதுமான வருமானம் வருதா? ஏதோ வந்துகிட்டு இருக்கு. எப்படி சார் இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க? எங்க அப்பா எங்க தாத்தா முப்பாட்டம் இப்படி பரம்பரையா வர்றதானுங்களே. நீங்க உங்களுக்கே ஓலை பாத்தீங்களா சார்? இல்லைங்க மேடம், எங்களுக்கு நாங்களே ஏடு எடுத்து பாத்துக்கிறது கிடையாது. தேவைப்பட்டா எங்க குருநாதர்கிட்ட போய் பாத்துக்கோ. சார் ரேகை வச்சு ஒருத்தருக்கு ஓலை பார்த்த பிறகு அந்த ஓலை வேஸ்ட் தானே? அதனால அந்த ஓலையை அவங்கிட்டே கொடுத்துறீங்களா? கொடுக்க மாட்டோம், கொடுக்கவும் கூடாது. ஓ, உங்களுக்கு நீங்களே உங்க குருநாதர் கிட்ட போய் நாடி ஜோசி பாத்துருக்கீங்களா? பார்த்திருக்கேன். என்ன வந்தது? அதெல்லாம் எதுக்கு மேடம், உங்க ரேகண்டா கொடுங்க, ஏதோ எடுத்து பாத்துருவோம். எனக்கா? எனக்கு வேண்டாம். முதல்ல இந்த ரேகையை பார்த்து சொல்லுங்க. இது எந்த பிச்சைக்கார ரேக? இது நாடி ஜோதிடர் ஒருத்தரோட ரேகை தானே? ஆமா. எப்படி கண்டுபிடிச்சீங்க? சமீபத்துல இறந்து போயிருக்கணுமே. ஆமா. என்ன சார் நடக்குதுங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ஒருத்தர் வந்து இந்த ரேகையை கொடுத்து ஓலை சுடு வாங்கிட்டு போயிட்டாரு. இது நீங்க கொடுத்த ரேகை, ரெண்டுத்துக்கு இருக்கிற ஒத்துமை பாருங்க சார். என்ன சொல்றீங்க? ஏற்கனவே யாரும் வந்து இந்த ரேகைக்கு ஓலை எடுத்து போனாரா? என்ன போய் மிரட்டுறீங்க? வேற ஏதாவது? கழுத்துக்கு பின்னால காதுக்கு பக்கத்துல வெள்ள கழுமு இருந்து மேடம். அப்புறம் என்னங்க மேடம், நாடி ஜோதிடம் பாக்க வரவங்களை நாங்க போட்டோல எடுத்துக்க முடியும் மேடம்? இல்ல 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 இல்ல, எடுத்துட்டு போனவரு உங்களுக்கு தெரிஞ்சவரா? சார் சார், நீங்க என்ன போலீஸா? போலீஸ் எல்லாம் ஒண்ணு இல்ல, பத்திரிகை காரங்க தான். சோமு சோமு, அவருக்கு தெரிஞ்சவரா இருந்தா அவர் பேரையாவது சொல்ல மாட்டாரா? ஐயா, நீங்க சொல்லுங்க சார். கீழாம்பூர் பொன்னம்பலம் இறந்து போயிட்டாருன்னு சொன்னீங்கல்ல, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது ஏட்ல வந்தது. அன்பரசு, செத்து போனவங்களுக்கு நாடி ஜோசிய பாக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல? சொல்லுவாங்க, ஆனா நான் அதெல்லாம் நம்புறது இல்ல. ஏடுன்னு கிடைச்சாலே படிக்கிறதுக்கு தான் நினைக்கிறவன்.
சரி ஏட்ல கீழாம்பூர் பொன்னம்பலம் எப்படி செத்து போனாருன்னு வந்தது? அது வந்து நீ போற சொல்லுங்க. அதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டு போயிட்டாரு மேடம். வாங்கிட்டு போயிட்டாரா? ஆமா, அந்த ஏட்டையே வாங்கிட்டு போயிட்டாரு. ஏட்டையே வாங்கிட்டு போயிட்டாரா? இப்பதானே நீங்க சொன்னீங்க ஓலை எல்லாம் யாருக்கும் கொடுக்கறது இல்ல, கொடுக்கவும் கூடாதுன்னு சொன்னேன். என் நிலைமை அப்படி அப்படி என்ன நிலைமை? ஓ வம்பரசு, இங்க இருக்கியா? இன்னைக்கு ஏதோ பெரிய கை ரேக பாக்கு வருது, வட்டி அசலமா சேர்த்து கொடுத்துறேன்னு சொன்ன, வந்துதா? வந்துதே. வீட்டை குடுக்கறப்போ அவனை இன்னைக்கு மட்டும் நீ வந்து குடுக்கறன்னு வை. இந்த வீட்டை என் பேர்ல மாத்துறதுக்கு நீ வந்து ரேக வைக்க வேண்டியிருக்கும். ஜாக்கிரத. என்னப்பா மணி, இந்த ஓலையை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு ரெண்டு நாள் ஆச்சு. என்ன பண்ணி பண்றது? ஓலையை தேடி எடுக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தம்பிக்காவது பரவாயில்ல, ரெண்டு நாள்ல கிடைச்சிருச்சு. ஒருத்த ஒருத்தருக்கு 6 மாசம் கூட ஆகுது, சமயத்துல கிடைக்க கூட மாட்டேங்குது. சரி சரி படி. தென்னாருடைய சிவனே போற்றி அரகரா மகாதேவா. பாட்டி பாட்டா இருக்கு, படிச்சு அர்த்தம் சொல்லட்டுமா இல்ல நேரடியா அர்த்தத்தை சொல்லிட்டுமா? இல்ல பாட்ட பாடி அர்த்தத்தை சொல்லு. கேளப்பாகத்தியன் யான் சொல்ல கேளு, கேட்ட மகன் வந்திடும் வேலை கேளு. காலப்பாவின் தியவன் உறவில் புக்க, கார்முகிலின் காலம் அதாம் தாரணத்தில். அதாவது இந்த ரேகைக்கு சொந்தக்காரர் நாடு ஜோசியம் பார்க்க வர நேரத்தை பத்தி சொல்லிருக்கு. காலப்பா விந்தியவன் நொண்டி சனீஸ்வர பகவான், உறவில் புக்க, உறவு மிதுனம். அதாவது சனீஸ்வர பகவான் மிதுன ராசியில சஞ்சரிக்கும் பொழுது கார்முகிலின் காலமதாம் மழை வர காலத்துல தாரணத்தில் தாரண வருஷம் வந்திருக்காரு பாருங்க. காரணமாம் ஏகிடும் என் மகவின் தந்தை, தன்னாமம் பகர்ந்திட்டேன் வைத்தீஸ்வரனாம். பாருடா உங்க அப்பா பேரு வைத்தீஸ்வரன் வந்திருக்க. பூரணியா மன்னையவள் நாமன் தானே. அம்மா பேரு, அம்மா பேரு. புத்த மகன் பெயர் அதுவும் பேரண்டன் தான். பேரண்டம் ஆகாசம் ஆகாஷ். பாத்தியா என்ன பத்தி நம்ம ஃபேமிலி பத்தி ஊர் ஃபுல்லா சொல்லி வச்சிருக்க போல இருக்கு. தம்பிக்கு நம்பிக்கை இல்ல போல இருக்கு. அவன் சின்ன பையன், அங்க போய் உட்காந்து கழு. மேல படிக்கவா? அண்ட மலர்ந்து அவன் அகலத்தாண்டி ஆகாயந்தனை கடந்து வந்திருப்பான். ஆகாயந்தனை கடந்து வந்திருப்பான். அமெரிக்கால இருந்து வந்திருப்பாரு. கண்டு கழித்த மகள் கரையை தாண்டி தானகமே ஏவியதில் தனித்திருப்பான். தம்பி யாராவது ஒரு பொண்ண விரும்பினீங்களா? அவங்க கடல் தாண்டி போயிட்டாங்களோ? போயிட்டா என்னடா? யார் தான் அந்த பொண்ணு? நம்மூரா? ஒண்ணுல பாட்டி நீங்க பண்ணுங்க. தனித்த மகன் மொழி மருந்து திகைத்து நிற்க, தமிழ்தானே அவன் வழியில் நிற்கும் அப்பா. ஒண்ணும்ல, தமிழ் மொழி வராம கொஞ்சம் கஷ்டப்படுவாரு. அது கரெக்ட். கனிந்ததும் கைம்பெண்ணாய் மாறி வந்தே, காலத்தை உரைக்கும் வகை செய்யும் பாரே, காலத்தை உரைக்கும் வகை செய்யும் பாரே. ஜோசியம் சொல்றது, ஜோசியம் சொல்ற அளவுக்கு தமிழ் கணிஞ்சு வந்து இவருக்கு புலம வந்துருமா? நாடு ஜோசியம் சொல்லுது. ஜோசியமா இன்னும் ரேகையத்தான் வச்சு ஏதோ செஞ்சிருக்கேன்னு சொன்னா ஏண்டா? அமெரிக்கா நீங்க உங்க கொளுத்த மாதிரி ஜாதகமா பார்த்துருக்க. சரி மேல படி. பார்த்த மகன் பார்த்திடுவான் மேலும் மேலும், பகிர்ந்திடுவேன் பின்னும் ஒரு பரிகாரம் தான். பரிகாரத்தை பத்தி சொல்லுது. சேர்த்தவனை தொலைத்திறவே செய்ய தேவை, செவ்வாயில் சிறுநந்தி கோர் அபிஷேகம் தான். செவ்வாய்க்கிழமை ஒரு சின்ன நந்திக்கு அபிஷேகம் பண்ண சொல்லி சொல்லுது. சரி, ஒரு சின்ன கோயிலா போனீங்கன்னா முடிச்சிட்டு வந்துடலாம். அது பண்ணிடலாம். அப்புறம் ஏகம் தான் செய்தவனும் ஏகும் வேலை, எதிர்படுமோர் புளித்தவனோர் படமும் ஈய. அபிஷேகத்தை முடிச்சிட்டு கோயில விட்டு வெளியில வர்றப்ப
எதிரில் ஒரு புலி வருமா, அதுக்கு பழம் கொடுக்கணுமா? புலியா? டைகர் புலிக்கு பழம் கொடுக்கணுமா? நாடி சொல்லுது தம்பி. சரி செஞ்சிருவா. அடுத்து என்ன எழுதி படி? எதிர்படுமோர் புலித்தவனோர் பழமும் ஈய மேகம் போல் விலகிடுமே முன்மனைகள் முடித்தவனும் வந்திடதே மேலும் பாரே. இதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டா மேற்கொண்டு காண்டங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது. இந்த காண்டம் இதோடு முடிஞ்சு போச்சு. சரி செஞ்சிருவோம். செஞ்சுதான் பார்ப்போமே. என்ன பாட்டி செஞ்சுதான் பார்க்கலாம் சொல்ற? நாளைக்கு சென்னைக்கு போகலாம் இருந்தேன். சென்னைக்கு போறியா? அதெல்லாம் முடியாது. 20 வருஷம் கழிச்சு இந்த பாட்டியை பக்கத்துக்கு வந்திருக்க. ஒரு மாசமா இருந்துட்டு போனதா ஆச்சு. வேலை இருக்கு பாட்டி. என்னடா பெரிய வேலை? வேலைன்னு உங்க அப்பாவும் அப்படித்தான் வேலை வேலைன்னு 20 வருஷமா என்ன வந்தே பாக்கல. அப்பப்ப போன்ல பேசறதோட சரி. கண்ணா இவ்வளவு பெரிய வீட்டுல தனியா இருக்கிறதுக்கு போர் அடிக்கிறதுடா. நீயாவது ஒரு மாசம் என் கூட இருந்துட்டு போக கூடாதா? கண்டிப்பா இருப்பேன். சென்னை எங்க இருக்கு? பக்கத்துல தானே இருக்கு. காலையில போனா ஃபயர் ஸ்ட்ராங் டைம். நாளைக்கு போயிட்டு வேலையை முடிச்சுட்டு ஓடியே வந்துடுறேன். ஒண்ணும் வேண்டாம், அப்படியே ஓடியே போயிடு அமெரிக்காவுக்கு. அதோட நாடு யோசித்து உனக்கு பரிகாரம் பண்ணணும் சொல்லிருக்கு. அதை செஞ்சு முடிச்சிட்டு போ. இங்க பக்கத்துல தான் இருக்கு. 1 கிலோமீட்டர் தூரம் தான் சிவங்கோவில். ஜம்புகேஸ்வரர் சின்ன நந்தி தான். நந்திக்கு ஔஷத்தை பண்ணிட்டு புளிக்கு பயத்தை கொடுத்துட்டு நீ சென்னைக்கு தான் போ. செங்கலைவரத்துக்கு தான் போற. தடுக்கல பாட்டி. கோயில் எங்க இருக்கு? ஃபாரஸ்ட்லயா? ஐ மீன் காட்டுலயா இருக்கு? என்னடா கிண்டல் அடிக்கலையா? தமிழ்நாட்டுல மரத்தையே காணும், காடு எதிரா காடு. இல்ல ரொம்ப நம்பிக்கையோட சொன்னியே புலிக்கு பழத்தை கொடுத்துட்டு போன்னு. புலி எங்கிருந்து வரும் அதான் கேட்டேன். அதனால தான் செஞ்சு பார்த்துடலாம்னு சொன்னேன். ஆர்த்தி கொஞ்சம் வெயிட் பண்ண. கைரேகை ரெஜிஸ்டர் பண்ணாதான் உள்ள போக முடியும். சரி பத்திரவே ப்ளீஸ். ஒன் செகண்ட். ஓகே இப்ப ரெடியாச்சு. உள்ள போயிருங்க. இல்லன்னா லாக் ஆயிடும். இல்ல பரவாயில்ல மிஸ்டர் இஸ்மாயில், இதுல என்னோட பேரு டெசிக்னேஷன் தவிர ஜாதகம் வருமா? இதுல நாங்க என்ன ஃபீட் பண்ணிருக்கோமோ அதான் வரும். விரல் ரேகை வச்சு ஜாதகம் பாக்கணும்னா நீங்க நாடி ஜோசி தான் போகணும். சரி என்னோட இந்த தம்பி பிரச்சனை கொஞ்சம் பிரிண்ட் அவுட் எடுத்து தர முடியுமா? ஷூர் தரணும். ஆர்த்திக்கு சார் வந்த உடனே உன்ன பாக்க சொன்னாரு. ஏ என்ன விஷயம் தேவா? எதுக்குன்னு தெரியல, ஆனா உங்களுக்கு கோபமா இருக்காரு. குட் மார்னிங் சார். நேத்து ஏன் நீ வரல? எங்க போன? நீ வராதனால உன் வேலையை நின்னு போச்சு தெரியுமா? லீவ் போட்டா இன்ஃபார்ம் பண்ண மாட்டியா? ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ். நானும் நீட்டுக்கு ஒரு பர்சனல் வேலை. பர்சனல் வேலையா? என்ன உன்ன பொண்ணு பார்க்க வந்தாங்களா? அதெல்லாம் இல்ல சார். என்ன பேர் எங்க போன? நாடி ஜோசி பார்க்க போனேன். நாடி ஜோசிமா? யாருக்கு? உனக்கா? எனக்கு இல்ல சார், என்னோட ஃப்ரெண்ட் சோம் ஒரு ஜேர்னலிஸ்ட். அவனோட ஆர்டிக்கல் விஷயமா நாடி ஜோசி பார்க்க போனோம். வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ். எவ்வளவு பொறுப்பான வேலை வந்தது. யூ மஸ்ட் பி சென்சிட்டிவ் ஆன் யுவர் ஜாப். இதை விட்டுட்டு யாரோ ரிப்போர்ட்டர் கூட நாடி ஜோசியம் பார்க்க போனேன்னு சொன்னா ஹவ் ரிடிகுலஸ் இட் இஸ். பின்னால காதுக்கு பக்கத்துல வெள்ள தழும்பு இருந்த நான் உன்ன போலான்னு சொன்னேன். சரி சார்.
வண்டி உள்ள பார்க் பண்ண. கணம் சிதாக திக்கிதாக ததிக்கிறதும் தத்தித்தரி கண ஜொனு ததிலிதா தகதி குப்பிடுது தருகிறதும் தகதி தரி கண ஜொனு ததிலிதை தகதி குப்பிடுது தருகிறதும் தத்தித்தரி கண ஜொனு ததிலி தகதி தரி கண ஜொனு ததிலி தத்தின் தித்தா தத்தித்தா தா தகதி குப்பிடுது தருகிறதும் தத்தின் தித்தா தத்தித்தா என்ன முதன்முறையா திட்டாரு. வெரி குட், கங்கிராச்சுலேஷன்ஸ். சும்மா இருக்க, எதுக்கு திட்டாரு? இங்க வளர்ற மாதிரி அங்கேயும் போய் ப்ரொடக்ஷன் அது இதுன்னு ஏதாவது வளர்னியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சோமு கூட வெளியே போனல, அதுக்கு லீவ் கேட்காம போனதுக்கு என்ன கூப்பிட்டு பெரிய லெக்சரே கொடுக்க ஆரம்பிச்சாரு. இதுக்கா இவ்வளவு டிப்ரெஸ்டா இருக்கு? யாரு நம்புறதுன்னே தெரியல. நல்லா இருக்கே கதை. லீவ் சொல்லாம போனது ஓன் தப்பு. சீஃபில் இருந்தா திட்டதானே செய்வாங்க. சும்மா நீ வர, இது ஒண்ணும் இல்ல. நீ காலையில உங்க சீஃப் வீட்டுல அவர் பொண்டாட்டியோட சண்டை போட்டிருப்பாரு, அந்த கோபத்தை உங்ககிட்ட காட்டிருக்காரு, அவ்வளவுதான் விஷயம். ஏன் நம்ம கிட்டே எடுத்துக்க, காலையில உங்க அம்மா செய்யற டிஃபன் நல்லா இல்லன்னா என் மூஞ்சி எப்படி போகுது? போகுது இல்ல. அன்னைக்கு பூரா நான் டெலிவரி பண்ற குழந்தைங்க எல்லாம் தான் போறது, என்ன படிக்கிற மாதிரியே இருக்குது. அதே மாதிரிதான் இது சிவகாமியே, ரெண்டு மூணு நாள் இப்ப பிறக்கிற குழந்தைங்க எல்லாம் அம்முன்னுதான் பிறகுதுங்க. பாத்துக்கோ. அப்புறம் பாத்துக்கிறேன். ஹலோ, எங்க பேசுற? வாடாப்பா, 100 ஐஸ். 100 ஐஸா? எதுக்கு? உன்னதான் இப்ப மனசுக்குள்ள திட்டிக்கிட்டே இருந்தேன், கரெக்டா போன் பண்றேன். எப்படி வருது? சும்மா பொழுது போலன்னு. வெரி குட், அப்படிதான் போனோம். தெரியுமா, அந்த மொபைல் கிடைக்கவே கூடாது. என்ன ஒர்க் பண்ணவே கூடாது. ஒர்க் பண்ணாலும் இன்கமிங் கால்ஸ் வரவே கூடாது. உன் கூட வந்ததுக்கு என் சீஃப் கிட்ட இருந்து நல்ல டோஸ் வாங்கி கட்டிக்கிட்டேன். ரொம்ப கோமா இருக்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இங்க சீஃப் காருக்கு பின்னாடி ஒரு வெள்ளை தழும்பு இருக்கு. கீழாம்பூர் பொன்னம்பலத்தோட ஓலையை வாங்கி போனது உங்க சீஃபா இருக்கும்னு சொல்றியா? இருக்கலாம். ஆனா அந்த அன்பரசு என்ன சொன்னாரு? ஓலையை வாங்கிட்டு போனவரு சிவப்பு கலர் ஷர்ட்டும் நீல கலர் பேண்டும் போட்டிருந்ததா தானே சொன்னாரு? சிவகாமி, ஈவினிங் டிஃபன் ரெடியா? இந்த சீஃபுக்கு சிவப்பு கலர்னாலே அலர்ஜி. சிவப்பு கலர் ஷர்ட் போட்டு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. அங்கதானே இடிக்குது. சரி, நீ சொல்லு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கிட்டியா? என்ன வந்திருக்கு? சொல்லு சொல்லு. பெரிய மேகசின்க்கு எடிட்டர் ஆயிடுவ. சொல்ல ஆர்த்தி, முடியாது. நேர்ல பார்க்கும்போது சொல்றேன். போடாங்க பணம் கொட்ட தலையா. நேர்ல பாக்குற வரைக்கும் இந்த கியூரியாசிட்டியில எஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் சோமு. பாய். சோமு மேல உள்ள கோவத்தை எங்கிட்ட காட்டுறா. ஏய், சாம்பார் வேண்டாமா? பதனி பமரி பமரி சனி கரெக்டா புடி.
ரிமா ரிமா பமா பனி பனி சனி பனி பம ரிமா பமா பனி பனி சரி ஸ்ரீ ராகவ தூத என்றே நீ போறோம் அர்ச்சனா நாளைக்கு பார்க்கலாம் என்ன மாமி தோசை வாக்கிறது போல இருக்க வாசனை கம கம கமனு மூக்க தொலைக்கிறது சாப்பிடுறீங்களா மாஸ்டர் இருக்கட்டும் இருக்கட்டும் அண்ணாக்கு முதல்ல கொடுத்துட்டோ அப்புறமா நெக் கொடுங்க தோசையை பாத்துக்க சரிம்மா என்ன தே தோசை சாப்பிடுறியா சாப்பிடு சாப்பிடு அப்புறம் பத்திரிகை ரிப்போர்ட்டர் சொல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்க யார கேக்குறீங்க இல்ல நீ போன்ல பேசிட்டு இல்லையா அப்படி காதல விழுந்தது அதான் கேட்டேன் ஆமா சோமோனு பேரு நெய்தல் பத்திரிக்கையில வேலை பாக்குறான் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அவரோட பத்திரிக்கையில என்னோட சின்னதா ஒரு பேட்டி வந்ததுனா நன்னா இருக்கும் நம்ம அர்ச்சனாவோட அரங்கேற்றத்துக்கு முன்னாடி வந்ததுனா ரொம்ப நன்னா இருக்கும் சரி அவங்க கிட்ட நான் சொல்லிடுறேன் இங்க பாரு ஆர்த்தி நேக்கு இந்த பப்ளிசிட்டி எல்லாம் பிடிக்காது இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் போய் இப்படி எல்லாம் கேட்டதே இல்ல தெரியுமா இப்போ அர்ச்சனா உன்னோட தங்க எப்படியும் அவளோட அரங்கேற்றத்தை கவர் பண்ணுவாள் அந்த அரங்கேற்றத்துக்கு கூட்டம் நிறைய வரணும் இல்லையா அதுக்கு முன்னாடி என்னோட சாதனைகள்லாம் பேட்டியா வந்ததுன்னா அத படிச்சுட்டு நிறைய பேர் வருவாளோ இல்லையோ அதுக்கு தான் சொன்னேன்னா மாஸ்டர் ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லவா எப்படி ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் உங்ககிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க போறது இல்ல அப்புறம் எதுக்கு பேட்டி எல்லாம் என்ன என்ன நீ இப்படி சொல்லிட்ட நீங்களும் விழுந்து விழுந்து சொல்லி கொடுக்கறீங்க அவளும் கத்துக்கிற மாதிரி தெரியல அடுத்த மாசம் அரங்கேற்றம் வேற சொல்றீங்க இவ ஆட்டத்தை பாத்துட்டு உங்ககிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வர போறது இல்ல அப்புறம் பேட்டி ஞாபகம் வச்சுக்கணும் மறந்துட கூடாது சரியா வரேன் ஆர்த்தி உன்னோட ஃப்ரெண்டோட நம்பர் வேணா கூட நானே பேசிடுறேன் இல்ல நானே உன்கிட்ட சொல்லிடுறேனே உனக்கு எதுக்கு சிரமம் ஆர்த்தி நீ நம்பரை கொடு நான் அவர்கிட்ட பேசிட்டு நேரா போய் போட்டோ எல்லாம் காமிச்சுட்டு அப்படியே பேட்டியை கொடுத்துட்டு வந்துடுற சரியா சரி நாளைக்கு தரேன் மறக்காம கொடுக்கணும் மறந்துடாத வரேன் ஐயோ ஆர்த்தி மறந்தே போயிடுத்து பாரு என்ன மாஸ்டர் அம்மா தோசை சாப்பிட்டு போக சொன்னாங்கல்ல அதான் மாமி வரீங்களா வரேன் நீ சாப்பிட ஆர்த்தி தோசை ஆறின் இருக்கணும் ஆமா என்ன சாம்பார் மட்டும் போட்டு இருக்க சட்னி போட்டுக்காம நன்னா இருக்கு மாமி சட்னி போடுங்களே ஆர்த்தி எக்ஸ்கியூஸ் மீ சார் வாப்பா என்ன காலில இருந்து காணோம் கீழம்பூர் பொன்னம்பலத்தோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்க போறீங்க அந்த நாடி ஜோசியத்தை பத்தின ஆர்டிகல் எப்ப கொடுக்க போற அது விஷயமா தான் சுத்திக்கிட்டு இருக்கேன் கீழம்பூர் பொன்னம்பலத்தோட ரேகை எடுத்துட்டு போய் ஒரு நாடி ஜோசியர் கிட்ட காட்டினேன் இஸ் இட் என்ன சொன்னாரு அவரோட ஓலைய ஓலைய வேற யாரோ அதே ரேகையை கொண்டு வந்து காட்டி அந்த ஓலையே வாங்கிட்டு போட்டாங்க சார் வேற யாரும் செகப் கலர் ஷர்ட் ப்ளூ கலர் பேண்ட் போட்டிருந்தாங்க சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் போட்டோஸ் கேட்டிருக்கீங்க சார் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு சார் நான் பார்த்துட்டு அப்புறம் சொல்றேன் பத்மராஜன் ஒரு நிமிஷம் நீ போட்டுட்டு இருக்கிற சட்ட கலர் என்ன சௌப் சார் ஏன் உன் ஜீன்ஸ் நீ போலாம் அப்போ பத்மராஜன் அந்த ஓலையை எடுத்தான்னு சொல்லலாமா இதெல்லாம் ஒரு அடையாளமா வேற ஏதாவது சொன்னாங்களா காதுக்கு பின்னாடி ஒரு தழும் இருந்துச்சுன்னு சொன்னாரு ஒவ்வொருத்தர் காதா திருப்பி பார்த்து தழும்பு இருக்காங்கிற வேலையை போலீஸ் ஆயிட்டோம் அவரு எப்படி இறந்து போனார் ஓலையில வந்துச்சா படிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஆள் வாங்கிட்டு போயிட்டாரா ஓ சார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருக்கு சார் விஷம் கொடுத்துருக்காங்க ஏன் அவரா விஷம் சாப்பிட்டு செத்துட கூடாதா துளசி மெடிக்கல் ரிசர்ச் செய்யும் போது கண்டுபிடிச்ச விஷம் ஆக்சிடைடாக்சின் ஆக்சிஜன்
ஆக்சிஜன். உலகத்திலே மிகப்பெரிய அடிக்ஷன் எது தெரியுமாப்பா? ஆக்சிஜன் தான். பிறந்த உடனே ஒரு தடவை இழுக்கிறோம், அதுக்கப்புறம் லைஃப் லாங் அடிக்ஷன் பா. ஆக்சிஜன் கூட விஷம் தெரியுமா? நிறைய கொடுத்தா விஷம், பாய்சன், பாஷாணம், நம பாஷாணம், மருந்து. விஷம் கூட மருந்து தான்ப்பா. ஆக்சிடைடாக்சின் முதல்ல, அதுக்கு புலிடைடாக்சின் தான் வைக்கலாம் இருந்தேன்ப்பா. ஏன் தெரியுமா? ஆக்ஸ் புல் எருது. காளை ஆண். ஆணவம் சற்றே விலகும் பிள்ளாய். நந்தி. ஓம் நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராஜ மகாதேவாஜ த்ரயம்பகாஜ த்ரிபுராம்பகாஜ த்ரிகாலாக்னி காலாஜ காலாக்னி ருத்ராஜ நீலகண்டாஜ மிருத்யுஞ்ஜயாஜ சர்வேஸ்வராஜ சதாசிவாஜ ஸ்ரீமன் மகாதேவாஜ நமஹ. யோ வைதாஹம் ப்ரஹ்மணா வேதாம் அமிர்தேனாம் ததாம்பரம் தஸ்மை ப்ரஹ்மச ப்ரஹ்மாச்ச ஆதுக்கேர்த்தம் ப்ரஜாம் ததோ. ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வ பூதானாம் ப்ரஹ்மாதிபதி ப்ரஹ்மணோதிபதி ப்ரஹ்மா சிவோமேஸ்த சதா சிவோம். யக்ஷஸ்வரூபாஜ ஜடாதராஜ பிண்ணாகஹஸ்தாஜ சனாதனாஜ விஜயாஜ தேகாஜ திகம்பராஜ தஸ்மை சிகாராஜ நம சிவாஜ. த்ரஜம்பகம் யஜாமஹே சுகந்திம் புத்திவர்தனம் உர்வாருகமிருகவந்தனாம்ருத்யோ முக்ஷியமாம்ருதாத. யோ வைதாஹம் ப்ரஹ்மணோ வேதாம் அமிர்தேனாம் வ்ரதாம் புரிம் தஸ்மை ப்ரஹ்மச ப்ரஹ்மாச்ச ஆதுக்கேர்த்திம் ப்ரஜாம் ததோ. சதமானம் பவதி சதாஜ புருஷ சதேந்திரஜ ஆயுஷேவேந்திரஜே பிரதிதிட்டதி. தனம் தானியம் பசும் பகபுத்திர லாபம் சதசம் மசரம் தீர்கமாயு. யோ வைதாஹம் ப்ரஹ்மணோ வேதாம் அமிர்தேனாம் வ்ரதாம் புரிம் சர்வாபீட்ட பிரசாத பல சித்திரஸ்து. சரி பாட்டி, அண்ட் வாட் நெக்ஸ்ட்? அதான் நந்திக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு மேடா. அதுல புலி வரும் சொல்லு. அது நான் யோசிச்சு பார்த்தேன், புலி எல்லாம் வராதுல. இந்த மணி ஏதோ தப்பா படிச்சு சொல்லிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த ஏரியால ஏதா புலி? சரி, இப்ப கோயில பிரதர்ஷனம் பண்ணிட்டு வா. கோவில சுத்திட்டு வாடா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு சாமி சுத்தம் கிடையாது, நீ போய் சுத்திட்டு வா. போ குடு குடு, நான் வச்சுக்கிறேன். அவர் மட்டும் போயிட்டு வந்துருவார். அது என்ன சுத்தம் பாட்டி? தெரியலையே, கோயிலுக்கு மாச கிட்டீங்க, அதான் சந்தோஷமா இருக்கு. பாத்தியா, பால் கூட நல்லா இருக்குங்கிறாங்க. Thank you.
பாட்டி பாட்டியாடா புனி பயந்துங்கிறத சார் அந்த பேப்பர் கொடுத்துருங்க. ஓகே சார். வெல்கம். தேங்க்யூ அப்பா. உன்னை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. ஆபீஸ்க்கு போன் பண்ணா யார் யாரோ எடுக்கிறாங்க, சரியா பதில் சொல்றது இல்ல. உன் செல்போன் கிடைச்சதா இல்லையா? இன்னும் இல்ல. லேண்ட் லைன்ல இருந்து ட்ரை பண்ணி பாக்குறேன். அவுட் ஆஃப் ரேஞ்ச்னு வருது. யார் எடுத்தாங்கன்னு தெரியல. ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. ஒருவேளை நீயே ஆஃப் பண்ணி அப்புறமா தொலைச்சிருக்கலாம் இல்லையா? நான் ஆஃப் எல்லாம் பண்ண மாட்டேன். இன்டர்வியூ எடுக்கும்போது நான் ஆஃப் பண்ணிருப்பேன். லாஸ்ட் டைம் எங்க இன்டர்வியூக்கு போனேன்? நீ நானும் அன்பரச வீடு போனமே, அதான் லாஸ்ட் டைம் இன்டர்வியூ எடுத்தது. அன்பரச வீட்டுல செக் பண்ணியா? இல்ல. ஒருவேளை அங்க விட்டுருக்கலாம் இல்லையா? பாசிபிள். வா போய் பாக்கலாம். இரு, நான் இந்த விஷயத்துக்காக வரல. உன்கிட்ட மூணு விஷயம் பேசணும். ஒன்னு கேக்கணும், ரெண்டு சொல்லணும். வசதி எப்படி? செல்போன் தேடி உடனே கிளம்புறத பார்த்தா ஆபீஸ்ல வேலை வெட்டி இல்லாம இருக்கேன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமா. வா. மதுரை படத்தோட கவர் ஸ்டோரி இங்க வரணும்னா வருது. ஆமா சார். வா உட்கார். என்ன சாப்பிடுற? காபி? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்ப முதல்ல கேக்கணும்னு சொன்ன விஷயம் கேளு. ஆர்வம் தாங்கல. ஸ்ரீராம்பூர் பொண்ணுல விஷயம் என்னாச்சு? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாச்சு. விஷம் ஊசி போட்டு யாரோ சாகடிச்சிருக்காங்க. அப்ப கொலைதான் கன்ஃபார்ம்ல? ஆமா. அந்த ஓலைச்சுவடியில ஏதோ விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? அத பத்தி அப்புறம் பேசுவோம். இங்க வா. சரி சரி, சொல்ல வந்த விஷயத்த சொல்றேன். அர்ச்சனாவுக்கு அரங்கேற்ற வருது. தெரியும். அவளோட டான்ஸ் மாஸ்டர் உங்க பத்திரிக்கையில அவரை பத்தி ஏதோ ரைட் போடணும்னு ஆசைப்படுறாரு. அவருக்கு போன் நம்பர் கொடுத்துரு, நான் பாத்துக்கிறேன். அதுதான் சொல்ல வந்தேன். உன்னை கேட்காமலே உங்க வீட்டு நம்பர், ஆபீஸ் நம்பர், செல்போன் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். மன்னிச்சிடு. சரி பரவாயில்ல. இது என்ன தெரியுதா? டிஎன்ஏ ஜீன்ஸ் கேள்விப்பட்டிருக்கியா? மரபணு அதுக்குள்ள இருக்கும். நாம பிறக்கும் போதே நம்ம ஜாதகத்தை அதுதான் தீர்மானிக்கும். மைக்ரோஸ்கோப் வழியா பார்த்தா கொடுக்கூடாதான் இருக்கும். ஆனா அதுக்குள்ள பார்த்தா இப்படிதான் இருக்கும். நம்ம தலையெழுத்தே இதுலதான் இருக்கு. துளசி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சோமு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ப்பா. அவனுக்கு ஒண்ணுமே தெரியலப்பா. எய்ட்ஸ் வைரஸ் இதை வச்சுதான் ஏமாத்தும். அப்படியா? ஹவ் இன்ட்ரெஸ்டிங். எனக்கே தெரியாது. நீ ரூம் போ, நான் வரேன். அங்க டீடைல் எனக்கு சொல்லு. டிஎன்ஏ. சாரி பா, கேரி ஆன். ஓ சார், ஆர்த்தி, திஸ் இஸ் மை பாஸ். ஹலோ சார். ஹலோ. இது என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆர்த்தி. அவன் சொன்ன மாதிரி பாஸ் எல்லாம் ஒண்ணு இல்ல. வி வர்க் டுகெதர் அஸ் எ டீம். பத்மநாதன் எங்க? பத்மா. ரூமுக்கு வா. சமு, யார் அந்த லேடி? எங்க எடிட்டர் பொண்ணு, டாக்டர் துளசி. டாக்டர் துளசியா? அவங்களுக்கே ஒரு டாக்டர் தேவைப்படும் போல் இருக்கு. ஏஷோ, அவங்க நிறைய படிச்சிருக்காங்க. மருந்து ஆராய்ச்சியில டாக்டரேட் வாங்கிருக்காங்க. ஜெர்மனில ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த டீன் இப்படி ஆயிட்டாங்க. ஐயோ பாவம். சரி, யார் அந்த ஆளு? இப்போதான் சொன்னேன், எடிட்டர், என் பாஸ். அவரை கேட்கல, எதிர்த்த மாதிரி உட்காந்து என்ன பார்த்து சொல்லு விட்டு இருக்காரு. அந்த கிழவ யாருன்னு கேட்டேன். இப்ப புரியுது உங்க மேகசின் கவர்ல ஏன் இப்படி பொம்பளைங்க போட்டோவா வருதுன்னு. சரி, நான் கிளம்புறேன். ஓகே. ஆர்த்தி, ரெண்டு விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க, ரெண்டாவது என்ன? கூடி சீக்கிரம் நீ என் மேல ரொம்ப கோவப்பட போற. எதுக்கு? அது அப்படிதான், ஒருத்தர் வருவாரு பாரு. Oh,
சார் அன்பரசு இருக்காரா? உங்க செல்லு தானே? இந்தாங்க. எங்க இருக்கா? நான் செல்போன் கதை வந்திருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயா தான் நீங்க வந்தா கொடுக்க சொன்னாரு. சரி அவரை கூப்பிடுங்க பாக்கு. இல்லைங்க அவரு வெளியே போயிருக்காரு. எப்போ வரும்? எனக்கு தெரியாதுங்க. சரி நான் வந்து அவர் வெயிட் பண்ணி பாக்குறேன். இல்ல நான் வெளியில போகணும். நீங்க போங்க நான் இருந்து பாத்துட்டு போறேன். வீட்டுல யாரும் இல்ல நான் கூட்டிட்டு போகணும். நீங்க கிளம்புங்க. மாமா அம்மா கூப்பிடுறாங்க. சரி நீ போ. வீட்டுல யாரும் இல்லைன்னு சொன்னீங்க? இல்ல சார் வெறும் லேடிஸ் தான் இருக்காங்க. ஓ லேடிஸ உள்ள வச்சு கூட்டிட்டு போவீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு சார்? எனக்கு டைம் ஆச்சு நீங்க கிளம்புங்க. சரி நான் அப்ப வரேன்னு சொல்லுங்க. சரிங்க சார். ஒரு வார்த்தை ஆபீஸ் போன் பண்ணி சொல்லிருக்கலாம் என்ன சந்திக்கிறதுல உங்க உயிருக்கு என்ன சார் ஆபத்து? அது அப்படிதானே மிரட்டல் வந்தது. மிரட்டலா? யார்கிட்ட இருந்து? தெரியாது. போன்ல மிரட்டுவோம். அட்ரஸ் ஊரு பேர்லாம் சொல்லிட்டு மிரட்டுவோம். ஹலோ சார், எனக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சு. நீங்க திரும்பவும் குத்த வேணாம். உங்க வீட்டுலதான் போனே இல்லையா? அப்ப மிரட்டல் எப்படி வரும்? எங்க வீட்டுல போன் இல்லதான், ஆனா வந்த மிரட்டல்லாம் உங்க செல்போன் கிட்ட. ஏன் செல்போன்கா? எனக்கு எப்படி மிரட்டல் வரும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல நீங்க செல்போன்ல தேடுங்களேன்னு ஆன் பண்ணிதான் வச்சிருந்தேன். அந்த நேரத்துலதான் அந்த மிரட்டல் எல்லாம் வந்தது. பயந்துகிட்டு ஆட் பண்ணி வச்சுட்டேன். சார் என் ஃப்ரெண்ட் யாராவது விளையாட இருக்கலாம்ல? உன் ஃப்ரெண்டுக்கு என் பேர் எனக்கு தெரியும். என் பேர் சொல்லல மிரட்டுறான். அப்பா அம்மா அழுவாங்க. தம்பி நான் புள்ள குட்டிக்காரன், வீட்டுல எல்லாம் பயப்படுறாங்க. தயவுசெய்துங்கிறது போயிருப்பான். வாங்க சார். ஹாய் சிவகாமி. சிவகாமி எங்க அம்மா இல்லையா? மேல இருக்காங்கப்பா. கொஞ்சம் வர சொல்ல. வாங்க சார்.
உங்களுக்கு ஒரே பொண்ணா? இது என் ரெண்டாவது பொண்ணு, ஸ்கூல் ஃபைனல் படிக்கிறா, பெரிய வானிலை ஆராய்ச்சி மையத்துல வேலை பாக்குறா. ஓஹோ, என்னங்க? வா, என் வைஃப் சிவகாமி. இவர் எல்லாத்தையும் மறந்துடுவாரு. சரி, அர்ச்சனா ஜாதகம் எங்க இருக்கு? அது பூஜை தானே, அதை கொண்டா எடுத்துட்டு வரேன். அப்பா காஃபி கொண்டு வரட்டுமா? சார் காஃபி சாப்பிடுறீங்களா? கொண்டா. குழந்தைகளை நல்லா வளர்த்துருக்கீங்க. ஐயோ, இதுல என் தப்பு எதுவும் கிடையாது சார், எல்லாம் என் ஒய்ஃப் ட்ரெய்னிங். இந்த பொண்ணோட ஜாதகம் ரொம்ப அருமையான ஜாதகம். ஜாதகத்தோட நாலு மூலைகள்லயும் கிரகங்கள் இருக்கு. மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த நாலு ராசியிலையும் கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ரொம்ப நல்ல படிப்பா, சங்கீத ஞானமும் இருக்கும், டான்ஸ் கூட கத்துக்கிறாள. அடுத்த மாசம் அரங்கேற்றம். கடல் கடந்து தூர தேசத்துக்கு எல்லாம் போவா. இன்ஃபேக்ட் அங்கே செட்டில் ஆகிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்கு. இவளுடைய அளவுக்கும் படிப்பு ஏத்த மாப்பிள தான் கிடைப்பான். இந்த மூணு மாசத்துக்கு கொஞ்சம் சரியில்லை, குரு மாறினால. இல்லையே, நான் அதே குரு தானே, நடேஸ்வரமா தானே, நம்ம மாத்திட்டீங்களா? நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இந்த குரு பெயர்ச்சியோட தொடக்கம் அவ்வளவா சரியில்லை. சனி மாறினா சரியா போயிடும். தட்சிணாமூர்த்திக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு நாலு ஏழைகளுக்கு வெண்பொங்கல் அன்னதானம் பண்ணுங்க. நான் பசிக்குது. ஓ சாரி, பேசிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, இரு, உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். என் மூத்த பொண்ணு ஆரத்தி. ஏய், நீ பசிக்குதுன்னு ஞாபகம் வருது. சிவகாமி, அன்னைக்கு சாப்பிடும் போது தானே அந்த இவளோட ஜாதகத்தை நான் பாத்துட்டு இருந்தேன். அப்புறம் எங்க வச்சேன் அந்த? அன்னைக்கு உன்னை கூப்பிடணும் ரூமுக்கு வந்தல, அப்பதான் வச்சுட்டேன் நினைக்கிறேன். கொஞ்சம் போய் பாரு, டேபிள் மேல இருந்துச்சு, அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு வா. சரிப்பா. இவரோட இந்த ஞாபகம் வரதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்களேன். சார், நானே கேட்கணும்ன்றதேன். ஒரு மனுஷனுக்கு ஞாபகம் மருதின் வருது இல்லையா, அது ஜாதகத்துல தெரியுமா? புதன் ஞானகாரகன், அவனை வச்சே நாம சொல்லலாம். இப்போ உங்க சின்ன பொண்ணு ஜாதகத்தையே பாருங்களேன், புதன் எங்க இருக்கான்? மூணாவது வீட்டுல. அதுவும் அவன் சொந்த வீட்டுல உச்சத்துல இருக்கான். அதனாலதான் உங்க பொண்ணுக்கு ஞானம் அதிகம். இதே கொஞ்சம் மறைஞ்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கேசா, என்ன அப்படி பாக்குற நீ? எனக்கு ஞானம் இருக்கான், கொஞ்சம் மறைஞ்சிருக்குதா? அவ்வளவுதான். அதெல்லாம் அப்புறம் சொல்லுவாரு. சார், இந்த செவ்வாய் ஒன்பதாம் வீட்டுல இருக்குது, அது பரவாயில்லையா? நாலாவது வீட்டுல இருக்கணும். இருக்கலாம். இந்த புக்கு தான். ஏய், ஒரு நிமிஷம் நீ போயிடாத, உட்கார் உட்கார். சார், என் பெரிய பொண்ணு ஜாதகம் கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லு சார். பெரிய பொண்ணு ஆர்த்தி. ஏன் சார், இந்த பொண்ணு அஞ்சு வயசுக்குள்ள எப்போது காணாம போயிருப்பால? எப்போதா? சரிதான், அடிக்கடி காணாம போயிட்டு இருக்கோம். வருஷத்துக்கு ஒரு தடவை காணாம போயிட்டு இருக்கோம். அது தேனாம்பேட்டு கல்யாணம். சார், ஒரு தடவை நாங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம், இங்க பாருங்க, கரெக்டா தாலி கட்டுற நேரம், ஆர்த்திய காணும். அப்ப மூணு வயசு தான் சார் அதுக்கு. இவளுக்கு வேற அர்ச்சனா வயத்துல. ஐயோ, அன்னைக்கு கல்யாணம் வீடு ஒரே அமக்களமா போயிடுச்சு. மாப்பிள்ளையில இருந்து அவ்வளவு பேரும் காரை போட்டுக்கிட்டு மூளைக்கு மூளை தேட ஆரம்பிச்சிட்டோம். கடைசியில பார்த்தா பக்கத்துல தேனாம்பேட் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரோட உட்காந்துட்டு சாக்லேட் சாப்பிட்டு. அவர் இன்ஸ்பெக்டர் கேட்டா சொல்றாரு, சார், உங்க குழந்தை மவுண்டோட கிராஸ் பண்ண காத்துட்டு இருந்தது, நல்ல வேலை ஒரு பெரியவர் பார்த்து கூடாது இங்க விட்டு போறாருன்னு. இந்த இன்சிடென்ட சொல்லி சொல்லி எங்க உறவுக்காரங்களை இன்னைக்கு கூட செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் சார், இந்த மேட்டர்லாம் எப்படி ஜாதகத்துல கண்டுபிடிக்கிறீங்க? அது நிறைய கட்டங்கள் பார்க்கணும். அது எந்தெந்த கட்டங்கள்? ஒண்ணு, அஞ்சு, அதெல்லாம் இருக்கட்டும். இவளுக்கு எப்ப கல்யாணம் நடக்கும் அத சொல்லுங்க. கவலைப்படாதீங்க, நல்ல மாப்பிள்ளையா உங்களுக்கு கூடிய சீட்ல கிடைப்பான். அப்ப நான் கிளம்புறேன். என்ன சார் கிளம்புறேன்றீங்க? இருந்து சாப்பிட்டுதான் போனோம். சிவகாமி, அவர்கிட்ட இருக்கட்டும். நான் அடையாள ஒருத்தரை பார்க்க வரேன்னு சொல்லிருக்கேன், உடனே போகணும். இன்னொரு நாள் வரணேன். சரி, இங்க பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு? பஸ் எல்லாம் இருக்கு சார், நானே உங்களை டிராப் பண்றேன், வாங்க. கார் சாவி எங்க இருக்கு?
சார் போறமா போலாம் சார் கீழடி இதுக்கு அடிச்ச நீ தானே அடிச்ச வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்க போற வரைக்கும் மரியாதை இருக்க தெரியாது அதெல்லாம் தெரியும் அதுதான் அடிச்சியா எதுக்கு சுத்தமா வீட்டு வந்த என்ன அப்படியே இங்கே பழுது போக வேண்டியதானே என்ன சொல்றதுனே தெரியல உடம்புல புல்லரிச்சு போச்சு இதே சின்ன வயசு ஆர்த்தி காணாம போனதை எப்படி கண்டுபிடிச்சீங்க எந்த கிரகத்தை வச்சு கண்டுபிடிச்சீங்க என்ன ஒரு கணக்கு தானே என்ன ஒரு கணக்கு தான் பட் உங்க மேல ஒரு வருத்தம் சார் நீங்க ஒன்னு சரியா சொல்லல அர்ச்சனாக்கு சொன்ன மாதிரி நீங்க ஆர்த்திக்கு சொல்லலையே பீச்சு பக்கத்துல தானே இருக்கு அடுத்த தடவை தானா வரும் நாம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுவோமா நாமளா உங்க கிட்ட கொஞ்சம் டீடைலா பேசணும் பேசலாமே என்ன போ நான் வந்து திறந்து விடுறேன் இப்படிதான் எங்க சீஃப் திறந்தாரு பேஷண்ட் வயத்தை திறந்து குழந்தைங்களை சர்வசாதாரணமா எடுத்துருவாரு ஆனா கடைசி வரைக்கும் கார் கதவை எப்படி திறக்கிறதுன்னு கத்துக்கவே இல்ல அவரு அவர் விடுங்க என் கம்பெனியில அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கம்ப்யூட்டரியா தான் அவாய் வந்தா கொஞ்சிட்டு இருக்கும் கம்ப்யூட்டரை பத்தி பூரா டீடைல்ஸ் தெரியும் ஆனா மடப்பையும் அதை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கொண்டாட்டி மனச புரிஞ்சுக்கல அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் கட்டிட்டு அழுதுட்டு இருக்க சார் என்னைய எடுத்துக்கல என் பேஷன்ஸ் உடம்ப பத்தி எனக்கு எல்லாம் தெரியும் ஆனா கம்ப்யூட்டர் பத்தி சுத்தமா ஒண்ணுமே தெரியாது சில விஷயங்கள் அப்படித்தான் சூட்சமா புரியாது கடைசி வரைக்கும் புரியாமலே போயிடும் என்ன சார் பிண்டம் கொடுக்கறது என்னமோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க இதோட சூட்சமா தெரியுமா உங்களுக்கு சாகும் போது ஏற்படுற பிரிவோட இதுதான் சார் பெரிய பிரிவு இத பண்ணும்போதுதான் செத்து போனவங்க மேல நாம வச்சிருக்கிற ஆசாபாசங்களையும் தூக்கி வெளியில எரிஞ்சிடுறோம் அப்படி பார்க்க போனா செத்து போகும்போது அழறத விட இப்பதான் அதிகமா அழலாம் ஆனா பிண்டம் கொடுக்கும் போது நாம அழறது இல்ல ஏன் தெரியுங்களா இவன் இன்னார் அப்படின்னு இருந்த ஒரு ஆத்மாவை இதுக்கு முன்னாடி இருந்த பல ஆத்மாக்களோட நாம இணைச்சிடறோம் அதாவது அந்த ஆத்மாவை இயற்கைக்கே திருப்பி கொடுத்துறோம் அதுல ஒரு திருப்தி இருக்கு அந்த திருப்திய நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா எங்க அம்மா அப்பாக்கு நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேனே சார் உங்க பொண்ணுக்கு செய்ய முடியுமா என்ன சொல்றீங்க நீங்க உங்க பொண்ணு ஆர்த்தி சின்ன வயசுல காணாம போனத இப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டீங்க இல்லையா ஆமா ஒரு ஜாதகத்துல ஒன்னாம் வீடு அஞ்சாம் வீடு ஏழாம் வீடு மூணும் ரொம்ப முக்கியம் அந்த மூணு வீட்லயும் பாவிகள் இருக்க கூடாது நீங்க ராகு கேது சனியை தானே சொல்றீங்க அது மட்டும் இல்ல அந்த மூணு வீட்டுக்குரிய கிரகங்களும் பாவிகளோட சேர்ந்து வேற வீட்டுல இருக்க கூடாது அப்படி இருந்தா அந்த கிரகத்துக்குரிய தசை நடக்கும் போது அந்த ஜாதகக்கார ஆணா இருந்தா காணாம போயிடுவான் அதுவே பெண் ஜாதகமா இருந்தா மனசுக்கு பிடிச்சவனோட ஓடி போயிடுவான் இல்ல காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு யாராவது கடத்திக்கிட்டு போயிடுவாங்க ஆர்த்திக்கு சின்ன வயசோட முடிஞ்சு போச்சே ஒரு பாவி போன இடத்துல இன்னொரு பாவி வந்திருக்கு இப்ப நடக்கிற சனி பெயர்ச்சி ஆர்த்திக்கு அவ்வளவா நல்லா இல்ல நீங்க சொல்றது எனக்கு சரியா ஒண்ணு விளங்கல ஆர்த்திய நீங்க ஜாகிரதையா பாத்துக்க அவ காணாம போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படி அவ காணாம போயிட்டா திரும்ப கிடைக்கிற வாய்ப்புகள் ரொம்ப கம்மி
அப்படியே திரும்ப கிடைச்சாலும் நீங்க அவளை மறுபடியும் பாக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்ல. கொஞ்சம் நேரம் கழிச்சு யாரோ எடுத்தாங்க. டிநகர்ல பப்ளிக் டெலிபோனா. பப்ளிக் டெலிபோனா? ஏதாவது பேர் சொன்னாங்களா? நரமுக விநாயகர் டெலிகாம் சென்டர். நரமுக விநாயகரா? கேக்கவே புதுசா இருக்கு. நரமுக விநாயகர்னா மனித தலை விநாயகர்னு அர்த்தம். மனித தலை இருந்தா அது விநாயகரே இல்லையம்மா, முருகர் ஆயிடுவாரே. ஏய், பிள்ளையார் பிறக்கும் போது மனித தலையோட தான் பிறந்தாராம். சிவன் தான் தம் புள்ளனு கூட பாக்காம தலைய வெட்டி எரிஞ்சிட்டாராம். அதுக்கப்புறம் தான் இந்த யானை தலையே ஒட்ட வச்சாரு அப்படின்னு புராணம் சொல்லுது. யானை தலையை ஒட்ட வைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த விநாயகருக்கு பேரு தான் நரமுக விநாயகர். இந்த உருவத்துக்கு இந்தியாவிலேயே ஒரே ஒரு இடத்துலதான் கோவில் இருக்கான். சிதம்பரத்துல தெற்கு மாட வீதியில. எதுக்கு இந்த அளவுக்கு ஆத்திரப்படணும்? தலையை வெட்டணும், அப்புறம் ஒட்ட வைக்கணும். அதுவும் யானை தலைய. ஏன் மனுஷ தலை கரைச்சிருக்காதா? அதனாலதான் அவருக்கு கல்யாணமே நடக்கல. எந்த பொண்ணும் வரமாட்டேங்கிறா. போதும் தலைமுழுகலான்னு அந்த மாதிரி போனதான் கிடைப்பான். எப்ப இருந்தாலும் உனக்கு அப்படிதான் கிடைப்பான். சரி, யானத்தில இருந்தா நீ எப்படி தோசை சாப்பிடுவ? இப்படியா? ஏய், நல்லதான் இருக்க. இதென்ன புள்ளையா இருக்கதையா, தலையை மாத்தி வைக்கிறதுக்கு? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க ரெட்டி, கோர்ட்ல அவங்க ஆர்குமெண்ட் எல்லாம் செல்லுபடி ஆகாது. நீங்க வேணா பாருங்க, நம்ம பக்கம் தான் ஜெயிக்கும். எப்படியோ நல்லபடியா முடிச்சு கொடுத்தா சரிதான். நீங்க எங்கிட்ட வந்துட்டீங்க இல்ல, எதை பத்தியும் கவலைப்படாம இருங்க. மனசார்ல வக்கீல் சார், மனசார்ல. நான் கெமிக்கல் ஃபேக்டரியில கோட்டீஸ்வரா பணி செய்யணும். ஒரு நாள் ஃபுல்லா தண்ணி போட்டு வந்து வேலை செஞ்சிருக்கான். அப்படிதான் ஆக்சிடென்ட் ஆகி போயிருந்து. அவன் குடிச்சிருந்தாங்கிறதுக்கு டாக்டர் சர்டிபிகேட் இருக்குல்ல, அதெல்லாம் கரெக்டா இருக்குல்ல. ஆக்சிடென்ட்ல ஆசிட் பட்டு அவன் பேஸ் போச்சுக்காதா? அப்படி நான் தான் அவனை ஹாஸ்பிட்டல் கொண்டு அட்மிட் பண்ணேன். டாக்டர் அவனை கம்ப்ளீட்டா செக் செய்து அவன் தண்ணி அடிச்சிருக்கான்னு சர்டிபிகேட் இச்சாரு. என்ன கவலை விடுங்க, இது கோட்டீஸ்வரா ப்ராப்ளம் இல்ல வக்கீல் சார். ஊர்ல இருந்து அவன் தம்பிடு ஒருத்தன் கிளம்பி வந்திருக்கான். அண்ணனுக்கான ஆக்சிடென்ட்க்கு அவன் என்கிட்ட காம்பன்சேஷன் கேக்குறான். தப்பு எந்த தெரியுமா? என் கம்பெனி சொத்து ஃபுல்லா எழுதி கொடுக்கணும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ரெண்டி. ஓ, அண்ணனை கூட்டிட்டு வா, நாங்க அவங்கிட்ட பேசிக்கிறோம் சொல்லிடுவோம். நானும் அதே தான் சொன்னேன். அவன் தம்பி ஊர்ல இருந்து எவனையோ கூட்டியாந்து இதே நான் அண்ணன் ஏங்குறான். நேனு சூசியான வக்கீல் காரு, அவன் பேஸ்ல கோட்டீஸ்வர முகம்ல சம்பந்தமே லேது. என்னன்னு கேட்டா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணான். வில்லேஜ் எல்லாரும் அவனே சப்போர்ட் பண்றாங்க. நீனேன் சேஸ்தானோ மீரே சப்பண்டி. ரெட்டி காரு, எங்கிட்ட வந்துட்டீங்கல்ல, கவலை விடுங்க, நான் பாத்துக்கறேன். அந்த நம்பிக்கையில தான் நான் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கேன். காஃபி எடுத்துங்க. ஆஹா, பேஷ் பேஷ் வக்கீல் சார், சும்மா சொல்லக்கூடாது. சென்னைக்கு வந்தாதான் இப்படி ஒரு ஸ்ட்ராங் காஃபி குடிக்க முடியுது. பிரமாதமா இருக்கு. அந்த கோட்டீஸ்வர ராவ ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணீங்களா? ரெட்டி, ரெட்டி காரோ, ரெட்டி காரோ, ஈ மியூசிக் சாலா பாகுந்தி. எந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல வருது? இனிமே டிவில வந்தாதான் எனக்கே தெரியும். அంటే
இப்பதான் கம்போசிங் நடக்குது. கம்போசிங் எவரு? மீ சன் மியூசிக் டைரக்டரா? அவன் பத்திரிகைக்காரன். இது என்னோட வைஃப். நீ பாரியானா? அவங்க பேரு நந்தினி. இந்த பாமாயில் ஆடுக்கு மியூசிக் பண்ணாங்களா அவங்களா? அவங்கள உங்களுக்கு தெரியுமா? எந்த பெத்த கலாக்காரோ என்ன வக்கீல் சார் இப்படி கேட்டீங்க? என்னோட பார்மசூட்டிக்கல் கம்பெனில ஒரு தலைவலி மாத்திரை இன்ட்ரோடியூஸ் செஞ்சானோ, தானி குறிஞ்சி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மியூசிக் பண்ண ரெண்டு நாள் அலைஞ்சிருக்கேன். மீர் எப்படி என்ன சொல்லி என்னோட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அவங்க தான் மியூசிக் பண்ணும்? நான் உங்களை கூப்பிட்டு நேர்லயே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன், நீங்களே கேட்டுங்க. ஏன்னா அவங்க ப்ரொஃபஷன் வேற, என் ப்ரொஃபஷன் வேற. அவங்க ப்ரொஃபஷன்ல நான் தலையிடுறது இல்ல. மஞ்சு பாலிசி. நந்தினி, நந்தினி, அம்மா நந்தினி, கூப்பிட்டீங்களா? இவர்தான் மிஸ்டர் ரெட்டி, தெலுங்கானா கெமிக்கல் இண்டஸ்ட்ரியோட ஓனர். நமஸ்கார் ரெட்டி. வணக்கம். உங்கள்கிட்டதான் ஏதோ கேட்கணுமா சார்? சொல்லுங்க சொல்லுங்க. இப்படி என்னோட கம்பெனில ஒரு புது தலைவலி மாத்திரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். சரி, அதோட அட்வர்டைஸ்மெண்ட் ஜிங்கிள்ஸ் நீங்க தான் நல்லபடியா கம்போஸ் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு என்னங்க பண்ணிட்டா போச்சு, ஆனா இந்த ரெண்டு நாள் மட்டும் விட்டுடுங்க. சரி, இந்த ஒர்க் கொஞ்சம் முடியட்டும், அதுக்கப்புறமா உங்க ஆபீஸ்ல இருந்து ஒரு ஆள் அனுப்பிச்சு இந்த ப்ராடக்டோட கான்செப்ட் சொல்ல சொல்லுங்க, ஜிங்கிள் போட்டு தந்துடுறேன். ரொம்ப நன்றிமா. எதுக்குங்க நன்றி எல்லாம்? நீங்க பணம் கொடுக்க போறீங்க, நான் மியூசிக் போட போறேன், எல்லாமே பிசினஸ் தானே. மஞ்சி மாட்டுமா. வாங்க ஃபாதர். காட் பிளஸ் யூ. வாங்க ஃபாதர். How are you, my child? கர்த்தர் கிருபையால நல்லா இருக்கேன் ஃபாதர். வணக்கம் ஃபாதர். ஹலோ, யூர் மிஸ்டர் ரெட்டி, பிசினஸ் மேக்னட். ப்ளீஸ் டு மீட் யூ ஃபாதர். ஹவ் டு யூ டு? பிரார்த்தனை கேசட் ரெடியா இருக்க? ரெடியா இருக்கு ஃபாதர். கேக்கலாங்களா? ஓ கேக்கலாம் ஃபாதர். வாங்க ஃபாதர், நீங்க கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். இல்ல நீங்க உங்க வர்க் பாருங்க ஃபாதர், நான் அப்ப கிளம்புறேன் ஃபாதர். மறக்காம இந்த கான்செப்ட் கொடுத்து வச்சிருங்க. வாங்க ஃபாதர். வக்கீல் சார், நீ பாரியா கிறிஸ்டியனா? பாதி கிறிஸ்டியன். அண்டே எனக்கு எப்படி சாய்பாபா மேல ஈடுபாடோ, கிறிஸ்டியானிட்டி மேல அவ்வளவு கொஞ்சம் ஈடுபாடு. மதங்கிறது தனி மனிதனோட தேவைக்கு தானே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை மத்தவங்க மாற்ற முயற்சி செய்யும் போதுதான் தகராறு. மஞ்சி மாட்டு. அப்ப நான் வரேன். சரி, இவரு என் சன் சோமு. ஓ ஹலோ சோமு. ஹலோ சார். நீங்க தான் ஜேர்னலிஸ்ட் சார் இருக்கீங்களா? ஆமா சார். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. அப்ப நான் வரேங்க. ஓகே சார், நான் வரேன் சோமு. ஹலோ. யாரு? சோமேஸ்வரனா? ஆமா, நான் சோமு தான் பேசுறேன். நீங்க யாரு? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, நான் சொல்றது மட்டும் கவனமா கேளு. நீ உடனே அந்த நாடு ஜோசியம் பத்தி ஆராய்ச்சியை விட்டுடு. யார் பேசுறது? பட்டர் எல்லாம் எழுத போறியாமே? வேண்டாம்ப்பா, தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிடாது. நீ தலையிட்ட தமிழ் வாத்தியாருக்கும் கீழாம்பூர் பொன்னம்பத்துக்கும் ஏற்பட்ட நிலைமை தான் உனக்கு. ஏய் யார் யா நீ? உங்க அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரே பையன் தான் நீ. ஏய் யாரா நீ? ஏய் நேத்து ஃபுல்லா குழந்தைக்கு உடம்பு. இதாப்பா இதை கொண்டு அவர்கிட்ட கூடு. என்ன உடம்பு? இவங்களுக்கு என்ன கிளைமேட்? நீ வந்த உடனே காடு ஒண்ண பாக்கணும்னாரு. எஸ் சார். ஏதோ புது அசைன்மெண்டா? புது அசைன்மெண்ட்லாம் ஒண்ணு இல்ல, ஏதோ கோபமா இருக்காரு. குட் மார்னிங் சார். சார் கூப்பிட்டீங்களா? உட்காரு, இங்க இல்ல சோஃபால உட்காரு. வர உட்காரு. பொன்னம்பல வீட்டுக்கு யார கூட்டு போல? உக்காரு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வந்தது, கீழாம்பூர் பொன்னம்பல வீட்டுக்கு உங்க ஸ்டாஃப் ரெண்டு பேர் வந்திருந்தாங்களான்னு கேட்டாங்க. ஒன்னு நீ, இன்னொன்னு யாருன்னு சொல்றது சொல்லு. உன் ஃப்ரெண்ட் ஆர்த்தின்னா? சாரி சார். சாரினா? அந்த பொண்ணு என் ஸ்டாஃப் தான் போலீஸ் கிட்ட போய் சொன்னேன்.
அது சரியாயிடுமா? இன்டர்வியூக்கு போகும்போது வெளியாட்களை கூட்டு போறது தப்பு, ஃப்ரெண்ட்னு சொல்லி ஒரு வயசு பொண்ணை கூட்டு போறது அதோட ஒரு பெரிய தப்பு, புரியுதா? ஜர்னலிஸ்டுக்கு ஆர்வம் தேவை, ஆர்வம் கோளாறு தேவையில்லாத ஒரு விஷயம். I'm sorry sir, really sorry. இனிமே இந்த மாதிரி நடக்கா சார்? இவா சோமு, ஏற்கனவே அந்த வாதியார் விவகாரத்துல போலீஸ் கிட்ட எப்படி பேசணும்னு பேச தெரியாம மாட்டிக்கிட்டேன். இந்த கீழாம்பூர் விஷயத்துல கண்டிப்பா போலீஸ் வந்து உன்னை விசாரிப்பாங்க. அந்த பொண்ணியை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு அவங்க அப்பா அம்மாக்கு என்ன சொல்லுவ? புரியுது சார். புரியல? உனக்கு சீரியஸ்னஸ் புரியல? பத்திரிக்கைக்காரனா மட்டும் இரு, இந்த துப்புரையில வேற எல்லாத்தையும் சிஐடி போலீஸ் கிட்ட விட்டுரு. என்ன கேட்டா இந்த நாடு ஜோசி விவகாரத்தையே விட்டுடு, நான் வேற யாரையும் கவர் பண்ண சொல்றேன். இல்ல சார். நோ சோமு, ஐம் கன்சர்ன்ட் அபவுட் யூ. ஓகே, ஊர்ல எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது, அதுல ஏதாவது ஒண்ணு நீ கவர் பண்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா கிடைக்கும், அத பண்ணா போதும். நவ் யூ மே கோ. கண்ணா இப்ப மணி என்னடா? 3 o'clock. 3 மணி ஆச்சு. ஏடா 3 மணி வரைக்கும் சாப்பிடாம உட்கார்ந்திருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? உங்க கொளுத்தாத்தாவும் இப்படிதான், சாப்பாடு தண்ணி இல்லாம இந்த கட்டையே குடைஞ்சுன்னு உட்கார்ந்துருப்ப. இட்ஸ் அமேசிங் பாட்டி, அவருக்கு நான் பிறக்க போறேன்னு கூட தெரியாது, அதுக்கு முன்னாடி என் பேர்லாம் எழுதி வச்சிருக்காரு. இந்த ஓலையில மட்டும் என்ன எழுதிருக்குன்னு படிக்க முடிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும். ஒண்ணு வேண்டாம், கார் தல சமைச்சது ஆறு எவ்வளவு போயிட்டு இருக்கே, சீக்கிரமா சாப்பிடலாம். வரேன் வரேன். உங்க கொள்ளு தாத்தாவும் இதே மாதிரிதான், கடைசி காலத்துல பச்சை தண்ணி பல்லுல படாம பட்டி கிடந்தே செத்து போன. கேட்டா தில்ல கூத்தனோட ஆட்டம் கூத்தனோட ஆட்டம். உனக்கு இதெல்லாம் வேண்டாம், எல்லாத்தையும் கட்டி பறன் மேல போட்டுட்டு நீ சாதாரணமா இரு. உனக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு பொடி மாஸ்கரி சீக்கிரமா உள்ள வந்து சாப்பிடு. சரி சரி, எடுத்து வை. கிடையாது. அவர் கோவில் கட்டளை பண்ணிட்டு இருந்தாரோனோ இருக்கு, இன்னைக்கு அட்டவணை போட்டு எழுதி வச்சிருப்பாரு. நல்லா பாரு. Wait, 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 wait. பாட்டி, அந்த கூத்தும் நாட்டம் அப்படின்னு சொன்னியே, பொண்ணுங்களை பக்கத்துல வச்சு நாம இன்டர்வியூ எடுக்கும் போது ஏடா கூடமா ஏதாவது கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றேன், கோபப்படாம பதில் சொல்லுவான். அது அவருக்கு தெரிய மாட்டேங்குது. நானும் சொல்லி பார்த்துட்டேன், ஒரு 4-5 லேடி ரிப்போர்ட்டர்ஸ் அப்பாயின் பண்ண கேட்டு கேட்க மாட்டேங்குறாரு. சோமு, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. யாரு? ஆர்த்தி அனுப்புனதா சொல்ல சொன்னாங்க, அதோ நிக்கிறார் பாருங்க. ஹலோ, நமஸ்காரம். நாங்க நடேச சர்மா, அர்ச்சனாவோட பரதநாட்டியம் குரு. ஆர்த்தி இருக்கால அவதான் உங்களை பார்க்க சொல்லியா சார்? அப்படியா? ஹலோ சார். ஐயோ, இது வரைக்கும் நான் உட்காந்துக்கிறேன், பரவாயில்ல.
ஆர்த்தி உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கா. நீங்க ரொம்ப சின்சியரான பர்சன், டெடிக்கேட்டட் பர்சன் அப்படின்னு. நீங்க எழுதிருந்த அந்த டேங்கர் லாரியோட ஆர்டிகல் நான் படிச்சேன். அப்படியே உடம்பெல்லாம் பதறிப்படுத்து. நேர்ல பாக்குற மாதிரியே இருந்தது தெரியுமோ? என்ன அழகான நடை, என்ன அழகான வார்த்தைகள், அப்படியே கோர்வையா ரொம்ப அழகா எழுதியிருந்தேன். டேங்கர் லாரிக்காரங்க எவ்வளவு மோசமா ஓடுறாங்கன்னு புட்டு புட்டு வச்சிருந்தேன். நான் கூட அந்த ஆர்டிகளை படிச்சுட்டு யாரும் வயசானவங்கதான் எழுதிருப்பாங்களோ நினைச்சேன். ஆனா இங்க நேர்ல வந்து பார்த்தப்புறம் தெரியுது ரொம்ப யங்கா ஸ்மார்ட்டா இருக்கீங்களே நீங்க. இந்த சின்ன வயசுல உங்களுக்கு எவ்வளவு உலக ஞானம் நீங்க பாருங்க. உண்மையாவே சொல்றேன், என் வாழ்நாள்ல இந்த மாதிரி ஒரு அறிவு செய்திய நான் பார்த்ததே கிடையாது தெரியுமா. போட்டோகிராஃப் ஏதாவது இருக்கா? ஐயோ அதுக்கா பஞ்சம். இங்க வாங்க இத பாருங்க. நான் டெல்லி போயிருந்தப்போ பிரசிடண்டோட எடுத்துட்டது. அப்பெல்லாம் நான் மீசை வச்சிருந்தேன், ரொம்ப குத்திட்டு அதனால எடுத்துட்டேன். இத பாருங்க, அது எடுத்த அப்புறம் எடுத்த போட்டோ. பேஸ் எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்க. அப்புறம் இவா தான் என்னோட குரு. முதலை சரியா பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், விரல ஒரே உட உடைச்சிருவா. ஆனா சொல்லிட்டே இருப்பா, நடேஷு நீ ரொம்ப சீனியஸா வரப்போறடா, எங்கேயோ போக போறடான்னு சொல்லிட்டே இருப்பா. அப்புறம் இத பார்த்தேடா கலைஞரோட எத்தனை போட்டோ. சார் இல்ல உங்களுக்கு காலம் இது இங்க இருக்கேன். இங்க இல்ல போட்டோல அவர் பக்கத்துல நின்று இருக்கேன். அந்த போட்டோகிராஃபர் படுபாவி கட் பண்ணி தொலைச்சிட்டான். அப்புறம் இது இங்க பாருங்கோல, இது யாரு தெரியுதா? மதுரை சேஷகோபாலன். ஐயோ நான் உங்களுக்கு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது சிதம்பரம் நாட்டியாஞ்சலுக்கு போயிருந்தப்போ சேஷன் கிட்ட வந்துட்டோம். நட்டு உன்னோட ஒரு போட்டோ எடுத்துக்கணும்டா. சரி நானும் எடுத்துட்டேன். அதுல ஒரு காப்பி போட்டு வாங்கிட்டார். இத நீங்க உங்க பத்திரிக்கையில பிரிண்ட்ல ஐ மீன் பிரண்ட் பேஜ்ல போட்டேன்னா கலர்ஃபுல்லா பிரமாதமா இருக்கும். ஆமா சார், உங்க போட்டோகிராஃப்ஸ் இங்க கொடுத்துட்டு போங்க. எடிட்டர் கிட்ட பேசிட்டு எது போடலாம்னு டிசைட் பண்ணி சொல்றோம். எடிட்டர் உள்ளதா இருக்காரா? நான் போய் அவரே ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடுறேன். நகருங்கோ சார். சார் சார் கோமா சார் யார் பாரு? ஐயோ சார் சார் யாரு? ஓ இங்க இருக்கீங்களா சார். நமஸ்காரம் சார். மொட்டையா சொன்ன பேர் சொல்ல வேண்டாமா சார்? நான் தான் நடேஷ் சர்மா, பரதநாட்டிய டான்சர். 50 குழந்தைகளுக்கு அரங்கேற்றம் பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, பெரிய மனுஷாலோட எடுத்த போட்டோஸ் எடுத்து வந்திருக்கேன். சிவப்பு பவால்பா, சைனீஸ் எல்லாம் இத மங்கள சின்னமா யூஸ் பண்றாங்க. துளசி. ஆமாம்பா இந்தாங்க. ஆல் தி பெஸ்ட். நீங்களும் ரெட் டிரஸ் போட்டிருக்கீங்க. வாங்க சார். உங்க பொண்ணு புத்திசாலி நல்லமா இருக்காளா? ஐயோ பாவம். இல்ல சாந்தம் சர்ச் பக்கத்து சந்தில கருணாஸ் பிளாஸ்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கா, நான் வேணா அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன். சார் இது பத்தி வெல்ல பேசிக்கலாம், நீங்க வாங்க. இட்ஸ் ஆல் ரைட் சோமோ, உட்காருங்க. வேற என்னன்னு சொன்னீங்க? நடேஷ் சர்மா. எவ்வளவு வருஷமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட 6 வயசுல இருந்து ஆடிட்டு இருக்கேன். நான் இப்ப உங்களுக்கு என்ன செய்யணும்? உங்களை மாதிரி நல்ல மனுஷாலா இருக்கிறனால தான் என்ன மாதிரி கலைஞர் எல்லாம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம். வெரி கிளாட் டு மீட் யூ. இதெல்லாம் இருக்கட்டும், நான் என்ன செய்யணும் நீங்க சொல்லியே? ஒண்ணுமே இல்ல, உங்க பத்திரிக்கையில என்ன பத்தி சின்னதா ஒரு ஆர்டிகல் ஒரு 3-4 பக்கத்துக்கு போட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இத பாருங்க, அட்டையில போடுறதுக்கு நிறைய கலர் போட்டோஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்கேன். நான் டெல்லி போயிருந்தப்போ பிரசிடண்டோட எடுத்துட்டது. அப்பெல்லாம் நான் மீசை வச்சிருந்தேன், ரொம்ப குத்திட்டு அதனால எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எடுத்த போட்டோ அது. பேஸ் எவ்வளவு கிளியரா இருக்கு பாத்தீங்களா? அப்புறம் இவாதான் என்னோட குரு. சரியா நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் தற்போது தொடர்பு எல்லைக்கு வெளியில் உள்ளார். எனக்கு இருக்கிற கோவத்துக்கு நீ முன்னாடி வந்து அப்படியே கூடி சீக்கிரம் என் மேல கோவப்பட போறேன்னு.
இது பார், அடுத்த மூணு நாளைக்கு நான் வேணும் உனக்கு டின்னர் வாங்கி தரேன். இதுதான் நான் பண்ண பாவத்துக்கு பரி. என்ன சார் பரிகாரம் ஆச்சா? யா உள்ள வாங்க சார், உட்காருங்க. அப்புறம் மற்ற கண்டங்களை பாத்துடலாமா? திருமண கண்டம் பாக்கலாமா? தொழில் கண்டம் பாக்கலாமா? முதல்ல ஒரு கேள்வி, இந்த காண்டம் என்ன? அது எப்படி சொல்றது, இது சிதம்பரம் ஒரு ஊரு, இதுல அந்த தெரு இந்த தெருன்னு நிறைய தெருக்கள் இருக்குல்ல, அது போலதான். இப்போ சிதம்பரத்தை பத்தி பொதுவா தெரிஞ்சுக்கிறது வேற, கிழக்கு மாட விதி, வடக்கு மாட விதி, மேல மாட விதி, இப்படி தனித்தனியா தெரிஞ்சுக்கிறது வேற இல்லையா? அது போல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய பொதுவா தெரிஞ்சுக்கிறது பொதுகாண்டம். கல்வி, தொழில், திருமணம், இப்படி தனித்தனியா தெரிஞ்சுக்கிறதுக்கு காண்டங்கள் இருக்கு. எனக்கு புரியல, புத்தகத்துல ஒரு ஒரு தலைப்புக்கும் தனித்தனியா இருக்குல்ல? அத்தியாயம் அதான் உங்களுக்கு என்ன திருமண கண்ட பாத்தலாமா? முதல்ல இத பாருங்க, ஓலைச்சுவடி. இது எப்படி உங்ககிட்ட ஆட்ல இருந்தது, படிச்சு சொல்ல முடியுமா? நாடிக்கட்டு யாரோ ஒருத்தரோட மொத்த காண்டங்கள் இருக்கிற நாடிக்கட்டு. காத்து கொடுத்த உயிரோட இருக்கிற ஒருத்தருடைய கட்டு. அப்ப என்ன உங்களுக்கு தம்பி யாராவது இருக்காங்களா? இல்லையே. உங்க குடும்பத்துல சோமேஸ்வரன் யாராவது இருக்காங்களா? தெரியல. இது சோமேஸ்வரன் ஒருத்தருடைய மொத்த காண்டங்களும் அடங்கும் நாடிக்கட்டு. என்ன கோவிலுக்கு வர சொல்லு, ஆத்துக்கு வர சொல்லுங்க. இது உங்க சித்தப்பாடா, எங்க அக்கா ஒத்தி இருந்தா எல்லாருக்கும் மூத்தவோ, அவளோட கடைசி புள்ள. சரி சித்தி, கோவிலுக்கு போகணும், நட சாத்தணும். அப்ப சரி, நீ கிளம்பு, நீ கிளம்பு, நீ கிளம்பு. எங்கடா போயிட்ட? அதுவா பாட்டி, சோமேஸ்வரன் யாரையோ தெரியுமா? இப்படி விழுது பண்ண கேட்டா எப்படிடா, எதுக்கு கேக்குற? இல்ல பாட்டி, உங்களுக்கு தெரிஞ்சவள்ள சோமேஸ்வரன் சோமுன்னு யாராவது இருக்காளா? இருக்கா, இருக்களா? யாரு? இங்கதான் மூணாவதுல சின்ன பையன், வயசு 12 இருக்கு, பேரு சோமு. அவன் கொஞ்சம் புத்தி சாதனை இல்லாதவன், பெருத்துல அப்படியே அழிஞ்சிட்டு இருப்பானே. அந்த பையனோட அப்பா பேரு நடராஜனா? இல்லையே, அவன் அப்பா பேரு ராமலிங்கம்னா. ஏன் பாட்டி, நம்ம ரிலேஷன்ஸ்ல சோமுன்னு யாராவது இருக்களா? என்னடா ஆச்சு உனக்கு, சோமு சோமுன்னு அவளோட நதி மூலம் ரஷ்மி மூலம் இதெல்லாம் ஆராய்ஞ்சிட்டு இருக்க? பிளீஸ் சொல்லு பாட்டி. இதுல சொல்றதுக்கு என்னடா இருக்கு, நாலு தலைமுறையா நம்ம பாத்துல ஒரே வாரிசு, எல்லாமே ஆண் வாரிசு. உங்க கொள்ளு தாத்தா பேர் தான் உங்க அப்பாவுக்கு வச்சிருக்கு வைத்தியநாதன், உங்க தாத்தாவுக்கு சுவாமிநாதன் பேரு. எனக்கு தெரிஞ்சு இந்த அத்து வழியிலயும் சரி, உங்க அம்மாவோட பிறந்த அத்து வழியிலயும் சரி, சோமேஸ்வரன் சோமுன்னு யாரு இருந்தா தெரியலப்பா. என்னடா பண்ற? ஓ, அந்த ஓலை எடுத்துட்டு போய் மணியை பாத்துட்டு வந்தியா? ஆமா பாட்டி. என்ன சொல்றான்? ஏண்டா என்னைய அழைச்சிட்டு போயிருந்தா, உன் கல்யாணம் எப்ப ஆகும்னு கேட்டு தெரிஞ்சிட்டு போயா? சரி சரி, என்ன சொன்னா? யாரோ சோமேஸ்வரனா? சோமு. அப்பா பேரு நடராஜன், அம்மா பேரு நந்தினி. அந்த ஆளோட நாடி ஜோஷிய ஓலையாது. சரிடா, அதை விட உன்னை பத்தி என்ன சொன்னா? அமேசிங் பாடி, அமேசிங். கொஞ்சம் யோசிச்சு பாரு, ரொம்ப ஆச்சரியமா இருக்க. யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட லைஃப் ஹிஸ்டரி
ஒளியில இருக்கு, அது நம்ம வீட்டுல இருக்கு. கொண்டு தாத்தா அதுல என் பேர் எழுதியிருக்காரு. There is a connection. அவருக்கும் எனக்கும். ஆனா என்னன்னு தெரியல. உனக்குதான் தெரியுதா? ஏன் பாட்டி என்னாச்சு? நீ எப்படி என்ன பாக்குற? இந்த ஊழலை வச்சுட்டு தேடி தேடிதான் பகவான் கைங்கரியம் செய்யாம இந்த குடும்பம் தசமாறி போயிடுது. கோவில் முறையும் கைய விட்டு போயிடுது. உங்க கொழுதாத்தா போன, பின்னாடியே உங்க தாத்தாவும் போய் சேர்ந்துட்டேன். உங்க அப்பா அமெரிக்கா போயிட்டான். இவ்வளவு பெரிய வீட்டுல இந்த பாட்டி மட்டும் தனியா பொட்டு புட்டுன்னு உட்கார்ந்து இருக்கேன். ரொம்ப வருஷம் கழிச்சு நீ என்ன தேடி வந்திருக்க கண்ணா, நீயாவது எனக்கு வேணும்டா. பாட்டி இப்ப என்ன நடந்திருக்குன்னு இவ்வளவு எமோஷன் ஆற? எதுவும் நடந்திருக்கூடாதுன்னுதான், எதுவும் நடத்தக்கூடாதுன்னு தான் பகவான வேண்டிக்கிறேன். உங்க குழு தாத்தாவை பத்தி என்னைக்காவது உங்க அப்பா விட்டு சொல்லிருக்கானா? சொல்லிருக்க மாட்டான், ஏன்னா அவனுக்கு இதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. கொளுத்தாத்தா கையில என்னைக்கு இந்த ஓலை கிடைச்சதோ அன்னைக்கு அவர் பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டார். ஓலையை பாக்குறது, கணக்கு எழுது, மூலிகையை தேடுறது, ஆளே மாறி போயிட்டார். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு கால்நடை நடந்து போவார்தா? ஆறுமுக முதலியாரோட அப்பா கிட்ட மணிக்கணக்குல பேசிட்டு இருப்பார். 48 நாள் உபவாசம் இருப்பார். ராத்திரி எல்லாம் கண் முழிச்சு பிரம்ம முகூர்த்தத்துல யந்திரம் எழுதுவார். கோவில்குள்ளேயே சுத்தி சுத்தி வருவரே தவிர போற மட்டும் பண்ணவே மாட்டேன். எல்லாரும் இவரை பைத்தியம் பித்துலாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டா தலை முத்தி போச்சு, ஸ்தலவருஷம் போயிடும், தில்லைய காப்பாத்தணும் காப்பாத்தணும் சொல்லிட்டே இருப்ப. அவர் சொன்ன மாதிரி ஸ்தலவருஷமும் போயிடுது, நம்ம குடும்பமும் செதறி போயிடுது. எனக்கு வேணும்டா, என் பேரனா வேணும். இந்த ஜாதகம் ஜோசி இதெல்லாம் வேண்டாம். உங்க கொள்ளு தந்த மாதிரி பிட்டு பிடிச்ச நிலையில எனக்கு ஒண்ணு பார்க்க வேண்டாம். அதுக்காக இத்தனை வருஷமா கொட்டு கொட்டு இப்படி தனியா உட்கார்ந்து இருக்கு. இதை குடுறா, இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம்டா. பாட்டி பாட்டி அருகில்ரஸ்யம் ஆயிரம் கரண் கொண்ட ஆதவன் நோக்கில் இருக்கிறார். அரசியத்தில் துக்கமில்லை, துன்பமே, அச்சமோ குழப்பமோ